ரெண்டு பேரும் தான் வண்டியில ஏறிண்டா. அங்கிருந்து கிரகத்துக்கு வந்த உடனே மாமனார் பார்த்தேன், வாங்க வாங்கன்னு உள்ள அழிச்சிட்டு போனேன். மாப்பிள்ளையோடு கூட வந்திருக்கிறான் அவன் மித்திரம்னு அவன் நினைச்சிருக்காரு மாமனார். மாப்பிள்ளை என்ன நினைச்சிருக்கான், அவனுக்கும் பந்துக்கள்லாம் யாரும் தெரியாதோ இல்லையோ, அதனால இது யாரோ தெரியல, மாமனார் வீட்டை சேர்ந்த யாரோ உறவினர் நம்ம அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு கூட வந்தவன அவன் யாரோ உறவு அப்படின்னு அவன் நினைச்சு விட்டான். மாப்பிள்ளை இவரும் மாமனாரோ மாப்பிள்ளையோட கூட யாரோ வந்திருக்கான்னு அவரும் நினைச்சு விட்டார். என் கிரகத்துக்குள்ள போனா எத்தையாவது கொண்டு வச்சா முதல்ல வந்தவன் எடுத்துக்கிறான் எல்லாத்தையும். அந்த மாதிரி எதை எடுத்தாலும் பத்திரத்தை கொண்டு வச்சாலும் அவனுக்கு உறுத்திக்கிறான், ஏதாவது சாப்பிடத்தை கொண்டு வச்சாலும் அவனுக்கு சாப்பிடறான், எதுலேயும் முன்னே அவன் நிற்கிறான். இதமான இந்த மாப்பிள்ளைக்கு சந்தேகம் உண்டு, இவன் மாப்பிள்ளையா நாம மாப்பிள்ளையா, என்ன உபச்சாரத்தை அவனுக்கே நடக்கிறது. மாமனார் ஏதாவது அவன் எடுத்துக்கிறாரு, ஏதாவது சொன்னா மாப்பிள்ளை கோபம் வந்துடும் போது அவருக்கு வேணும், மாப்பிள்ளையினாலும் ஒன்றும் சொல்ல முடியல. இப்படியே காலவே முடியல, ரெண்டு மூணு நாள் ஆச்சு. மூணாம் நாள் பிரசாதம் இலையில பரிமாறிட்டு இருந்துச்சு. மாப்பிள்ளை பக்கத்துல அவனு உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கான், மாமனாரால காலம் முடியல. அவன் அவன்கிட்ட கேட்டுட்டேன் மாப்பிள்ளையை பார்த்து, இது யாரு இது உங்களோட கூட வந்திருக்குது யாரு, அது வந்து என்னோட கூட வரலையே, இந்த வீட்டை சேர்ந்தவன் தானே நினைச்சிருக்கேன், அது யாரு நானும் தான் கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். மாப்பிள்ள அப்படியா உங்களோட கூட வரலையா, வரலையே ஒத்தருக்கு ஒத்தர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு திரும்பி இந்த பக்கம் பார்த்தார்கள். பக்கத்துல எலையினாலும் அவனையும் போனவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, இன்னைக்கு உபன்யாசம் வரைக்கும் வரலன்னு அவன் விசாரிச்சவனே ஆள காணும். அந்த மாதிரி இந்த மாயின்றது என்ன பண்றதுங்க, நம்மோட கூடவே இருக்கு. தத்துவ அர்த்தத்தை இப்ப நாம பேசிட்டே இருக்கோம், கீழே இறங்கி உடனே மொத்த பூச்சு என்ன கூட வருது தாய அர்த்தப்பட்டு. அதனால இங்க உட்கார்ந்து பேசுற சமயத்துலதான் எல்லாம் ரொம்ப நல்லா பேசுவோம். அப்ப அந்த சமயத்துல நமக்கு சர்வக்கியத்துவம் வந்துடுது, இது வரவே யாச பராசரான்ன்ற ஒரு நிலை ஏற்பட்டு போடுது. கீழே இறங்கிற உடனே மறுபடியும் அகங்காரம் அபகாரம் தான். புராணாந்தே ஸ்மசானாந்தே, புராணம் முடிச்சு திருப்பாவை முடிஞ்சு அந்த எட்டரை மணி இது வரும், அந்த சமயத்துல ஏற்படக்கூடிய ஒரு வைராக்கியம் வாழ்நாள் பூரா ஒருத்தர் கொடுத்துருந்தோம், சொல்றவாளுக்கு சரி கேட்கறவாளுக்கு சரி, அதனால அதுக்குதான் ஜாக்கிரதையா இருக்கணும், நாளை எப்படி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு இருக்கும். இப்ப அடுத்து நாம பண்ண போற காரியம் என்ன, இங்கேருந்து போய் தூக்கம் இந்த ஏற்பட்ட வைராக்கியத்துக்கு சேர்ந்து நித்திரையா போடும். அதனால பிராத்தக்காலம் எழுந்திருச்சு கேட்டதுக்கு சொன்னதுக்கு சம்பந்தம் இல்லாத புதுஷா அது பார்த்து வாழ்க்கையை அமைகிறதோ ஒழியோ, இவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கேன்றத ஸ்மரிச்சே பார்க்காத ஒரு நிலை ஏற்பட்டு போடும். அதே மாதிரி ஸ்மசானாந்தே அங்கேயும் அந்த மாதிரிதான். இப்படியே வியாபகர் மகா இவருக்கே இந்த நிலை ஏற்பட்டு போச்சுன்னா நாமெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்த நாளை விட்டு அப்படின்னு அங்க தோன்றும் இந்த வைராக்கியம். அப்புறம் என்ன ஆகும், அங்கேயும் நேர கிரகத்துக்கு வரலாமா, விஷ்ணு புராணத்துல சொல்லச்சே ரொம்ப கடுபிடி, அதனால அங்க போனோம் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் பார்க்கணும், கோதூலி காலத்துல கிரகத்துக்கு வரணும், ஓடுற ஜலத்துல போய் குளிக்கணும், அகவரோட சுத்தாதிகள்லாம் சொல்லணும். அதனால அப்பதான் இவன் போயிட்டு வந்ததுக்கு அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு உண்டான தோஷம் நீங்குகிறதுன்ற விஷ்ணு புராணத்துல. இப்படி அவன் போய் ஸ்நானம் பண்ணச்சே இந்த வைராக்கியம் தோன்றிட்டு, அங்க ஒரு வைராக்கியம் அதுக்கு சேர்த்து முழுக்காப்பிடும். மறுபடியும் கிரகத்துக்கு வந்த உடனே யதாக்கிரமமா அவன் இருக்கான், இதெல்லாம் நினைத்து நிற்பதில்லை. அதனால உலகத்துல விசாரி அதெல்லாம் விசாரிக்கணும், விசாரிக்கிற சமயத்துல நம்ம கிட்ட வராது, அதெல்லாம் தூரம் போயிடும். விசாரிக்காம ஒருத்தன் உட்கார்ந்து இருந்தாருன்னா அவன் அப்படியே மயக்கும், ஏன்னா இந்த உலக சம்பந்தம் இருக்கே அது நம்மை கெடுத்துடுமானதுனால. அப்படியேப்பட்ட இவைகளெல்லாம் பகவானிடத்திலே விலகி செல்லாது, ஏன்னா இதுக்கு அதிபத்தியவன், இத அவன் ஆட்டி படைக்கிறான். அப்படியேப்பட்ட மாய் அவனுக்கு அடக்கி நிற்பதனாலே மாயனை அப்படின்றான். அதனால பகவான் இதையெல்லாம் தன்னுடைய அடக்கி ஆளக்கூடியவன். அவித்யா அஜ்ஞானமானது அவனிடத்துல கிடையாது, அதனால எப்பொழுதும் விகசித்திருக்கும்படியான ஞானம். அதனால அப்படியேப்பட்ட அசங்குச்சித ஞானத்தோட கூட சங்கோஷம் இல்லாத ஞானத்தோட கூட சர்வத்தையும் ஒடுக்கக்கூடியவன் பரமாத்மா அப்படியேப்பட்ட மாயனை என்று சொல்வதனாலே சரித்திரத்தில் பல விஷயங்கள் இங்க சாஸ்திர ரீதியா நாம் ஆராய்ந்து பார்த்தால் மாயை தன் வசத்தில் உடையவன். மண்ணு வடமதுரை மைந்தனை, மண்ணுன்னா பகவத் சம்பந்தம் மாறாமல் இருக்கும்படியான இடம் இருக்கு. சில இடங்களுக்கு ஸ்தலத்திற்கு கௌரவம்,
ஏன்னா பகவத் சம்பிரதம் எப்பொழுதுமே மாறாமல் இருந்து கொண்டிருக்கும் அந்த இடத்துல. அப்படியேப்பட்ட இடம் எதுன்னா மதுரா நாமனகரி, புண்ணியா பாபஹரி சுபா. மதுரான்னு சொல்லும்படியான இந்த வட மதுரை இருக்கு, இது பாபத்தை ஹரிக்கும், புண்ணியத்தை நமக்கு நிறைய உண்டு பண்ணும். ஏன்னா சுபா மங்களமா, மங்களத்தை கொடுக்கும்படியான திவ்யமான ஊர். அந்த ஊரை விரும்பி விரும்பி பரமாத்மா எப்பொழுதும் அதனுடன் தொடர்பு வச்சுட்டே இருக்காங்க. சித்தாஷ்ணம்னு சொல்லி விசேஷமா வாமனாவதாரம் நடந்த இடம் அது, விசேஷமா விஸ்வாமித்திர ஜபதபாதிகள்லாம் பண்ண இடம் அது, சத்ருகிராயெல்லாம் லவணாசுரவதம் பண்ணி அந்த வட்டணத்தை ஸ்தாபனம் பண்ணார். இப்படி பல அவதாரங்கள பகவானுடன் கூட சம்பந்தப்பட்ட உத்தமமான ஒரு ஊரானதுனால மண்ணு என்கிற சப்தத்தினால நித்திய சம்யோகம் நடத்தும். பகவானோட நித்திய சம்யோகம் அப்படின்னா அவனுடைய சம்பந்தம் மாறாத ஊர் வடமதுரை, உத்தமமான மதுரா பட்டணம். அந்த வடமதுரை மைந்தனை, மைந்தன் என்றால் மிடுக்கன், ராஜா என்றெல்லாம் இங்கே அர்த்தம். சக்கரவர்த்தி அவன், மிடுக்கன் உயர்ந்த இளமை மிக்கவன். சத்தன் யுவா தேர்வது உபரிடம், எப்பொழுதும் இளமையோடு கூடியிருக்கக்கூடியவன். அப்படியேப்பட்ட வடமதுரையிலே தோன்றிய மைந்தனை அங்கே வரணும். அதான் அவதாரத்தை சூச்சிருக்கிறாளுங்க, தூய கருவி யமுனை துறைவனை. யமுனை வர்ணிக்கிச்சே ஆண்டாள் தூய பெருநீர் அப்படின்னு சொல்ற. அந்த யமுனைக்கு என்ன அப்படி ஒரு தூய்மை, மற்றவர்க்கெல்லாம் இல்லாத தூய்மை அப்படின்னா, இது மற்றதற்கு இல்லாத தூய்மை இந்த யமுனைக்கு உண்டு. இந்த யமுனை அவதார காலத்திலே உபகாரம் பண்ண நதி, அதனால தூய்மை. அவதார காலத்திலே உபகாரம் பண்ண நதி என்று சொல்லச்சேவே, அவதார காலத்திலே உபகாரம் பண்ணாத நதி கூட உண்டுன்னு தோன்றுறதா இல்லையா? இதை சொல்லச்சே உபகாரம் பண்ணாத நதி ஒன்று இருக்கிறது தானே, இது உபகாரம் பண்ண நதி, இது நாம கொண்டாடுறோம். அப்ப உபகாரம் பண்ணாத நதி எது அப்படின்னா ஒன்று உண்டு, அது எது பிரம்மாண்டமா பிரவகிக்கிறது ராஜமகேந்திரவரத்துக்கு பக்கத்துல கோதாவரி. அந்த நதி அவதார காலத்தில் உபகாரம் பண்ணலையா? என்ன உபகாரம் பண்ணல? ராவணன் சீதையை அபகரிக்கிற சமயத்தில் சீதாவிராட்டி கதறி அழுறாளுங்க, சரணனைக்கு ஆறுவதற்கு ஜானகி அழுது சாம்ப ஓலமிட்டு அவள் அழுத பொழுது எனக்கு யார் சரணம்னு கேட்ட பொழுது யாருமே இங்க பதில் சொல்லாத பொழுது கோதாவரி மேல அவன் மேல ரதார்த்தன சீதையை அபகரிச்சுட்டு போச்சே அந்த காரண்ட வாக்கியம்தான் கோதாவரி நமஸ்துபியம் சீக்கிரம் ராமாய சம்சத்துவம் சீதாம் பரதி ராவணஹா. அம்மா கோதாவரி உனக்கு தெரியுமே, நீயும் பெண் நானும் பெண், இப்படி காமாதுரனான இவன் என்னை அபகரிக்கிறான். என் பர்த்தா பிரபு ராமன் வந்து உன்னிடத்திலே என் சீதையை கண்டாயான்னு கேட்டார், ராவணன் அபகரித்தான் என்கிற வித்தாந்தத்தை நீ சொல்லணும்னு பிரார்த்திக்கிறாள். அதே பிரகாரம் பார்த்தோம், ராமபிரான் வந்து கோதாவரி இடத்துல கேட்கிறான் என் சீதை எங்கேன்னு. கோதாவரியில ஊரால கூட வரலாம், பேசவே இல்லை, சப்தமா அப்படியே இருந்தது. ஏன்டா ராவண பயாத்துன்னு, ராவணத்தில் இருக்கிற பயத்தினால கோதாவரி நமக்கே நம்பு வாங்கி கொடுத்துட்டான். அதனால பாருங்க, உண்மை தெரிந்திருந்தும் சொல்லவே இல்லை. உண்மை தெரிந்திருந்து சொல்லாம போனா அது தோஷம் இல்லையா? அதனால இந்த கோதாவரிக்கு பெரிய களங்கம் ஏற்பட்டு போச்சு, தோஷம் இருந்தது அந்த நதிக்கு. அந்த தோஷம் எப்ப போயிற்று, கோதாவரிக்கு அந்த தோஷம் போயிற்றுன்ற சுவாமி தேவிகள் கோதாஸ்துதி என்கிற ஸ்தோத்திரத்திலே பிராயேணதே விபவதி யபதேஷ யோகாது கோதாவரி ஜெகதிதம் பயசா புனீதே எஸ்யாம் சமேத்திய சமயே சிரம் நிவாசாது பாகீரதி பிரபுதயோபி பவந்தி புண்ணியாஹா என்று அழகான ஸ்லோகம். அதாவது கோதாவரிக்கு ஒரு பெருமை ஏற்பட்டு போச்சு. இப்பவும் கோதாவரியில புஷ்கரம், அதுக்கு அடுத்த வருஷம் கிருஷ்ணாவில் புஷ்கரம் வரும். 12 தினங்கள் அந்த நதியில ஸ்நானம் பண்ணால் சமஸ்த நதிகளும் வந்து அதுல கலக்கிறதுனால நமக்கு விசேஷ புண்ணியம் சம்பவிக்கும். இந்த கோதாவரியில வந்து கங்காதி நதிகள்லாம் ஸ்நானம் பண்ணி தங்கள் பாபத்தை போக்கிக் கொள்றதாம். அவ்வளவு பாவனத்தன்மை அந்த கோதாவரிக்கு எதனால வந்தது அப்படின்னா, அந்த விஷ்ணு சித்தருடைய திருமகளாய் பூபிராட்டி ஆண்டாளாய் கோதா என்கிற திருநாமத்தோடு அவதரித்ததனாலே
இந்த பெயர் ஒற்றுமை, இந்த கோதாவரி கோதா இது ரெண்டுத்திலேயே நாம சாத்தியம் அந்த பெயர் கலந்து நிற்பதனால அவருடைய திருநாமத்தை இந்த நதி தரிக்கிறதுனால அதுக்கு ஏற்பட்ட களங்கம் போயிற்று. என்ன பாருங்க, பெரியோர்களுடைய திருநாமம் மகான்களுடைய திருநாமம் பகவானுடைய திருநாமத்தை நாம வகிப்பதனால நமக்கு எவ்வளவு ஸ்ரேயஸ் ஏற்படுறது, சுற்றின திருவாளுக்கும் அதனால ஸ்ரேயஸ். அந்த நதிக்கும் அந்த பெயர் இருப்பதனால தான் பெருமை ஏற்பட்டு போச்சு, அந்த தோஷம் நீங்கி விட்டது, அதனால அதுக்கும் தூய்மை வந்துடுச்சு. அந்த சமுத்திரராஜன் உபகாரம் பண்ணல அவதார காலத்துல, வழிவிடுனா வழிவிட ஸ்தப்தமா இருந்தா அதுக்கப்புறம் விசேஷமா பகவானுக்கு கோபம் வந்து அந்த சமுத்திரராஜன் மேல பாணம் பிரயோகம் பண்றதுக்கு சித்தமான. அப்படியெல்லாம் கோதாவரி சமுத்திரராஜன் மாதிரி இல்லாமல் அப்படி குழந்தை ஏழை பண்ணிட்டு வரச்சேவே வசுதேவர் அப்படி வரச்சேவே வழி கொடுத்தான். யமுனாம் ஜாதி கம்பீராம் நானா பக்தாகுலாம் வசுதேவோ மகன் கிருஷ்ணு என்று விஷ்ணு புராணத்தில் கொண்டாடுற. அததான் இங்க வியாக்கியான சக்கரவர்த்தி உதாகரிக்கிறார். யமுனாம் ஜாதி கம்பீராம் நானாவர்த்த ஜகாபுரம் எத்தனையோ மீன்களும் பகலும் குழியும் சுழலும் உடையது அந்த நதி. அப்படியேப்பட்டது இந்த குழந்தை அளவுக்கு வச்சி பொறுத்தது அவர் குழந்தைய வசுதேவர் எழுந்துள்ள பண்ணிட்டு போவச்சு. அதனால அவதாரம் பண்ணார், இங்கே வந்தான்றத ஆண்டாள் சூச்சகமா தெரிவிக்கிறாள். இந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லிட்டா சர்வமும் அங்க முடிஞ்சு போடும். என்ன இந்த கிருஷ்ணாவதாரத்துல தான் எல்லா யக்கியமும் முடியும். நாம எல்லா யக்கியத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில சர்வ பிராயஷ்சித்த ஹோமாதிகள்லாம் பண்ணி கடைசியில என்ன சொல்லுவோம், பிராயஷ்சித்தான் விசேஷானி கபகர்மாத்மகானிகள் யானி தேஷா விசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் என்று இதை சொல்லி முடிக்கிறோம். கிருஷ்ணஸ்ய அனுஸ்மரணம் கிருஷ்ணானுஸ்மரணம் என்று அவனுக்கு தாசன் என்கிற அறிவோட அதை முடிக்கிறோம். இந்த கிருஷ்ணானுஸ்மரணம்ன்றது விஷ்ணு புராணத்தில் பராசரன் அழகா சொல்ற, சர்வ பிராயஷ்சித்தமா கிருஷ்ணன் தியானம் பண்ணா சர்வ யஜ்யத்தனும் அங்க முடிஞ்சு போறது. எதனாலன்னா கிருஷ்ண சரித்திரமே அவதாரம் முதற் கொண்டு அவனுடைய லீலைகள் மொத்தமே யஜ்யம் தான், மொத்தம் மந்திரம். அதனால ஒவ்வொரு யஜ்யத்தையும் ஒரு ஒரு லீலையா பகவான் காட்டி கொடுத்திருக்காங்க. அதை நாம கவனிச்சோம்னா கதையா பார்த்துச்சே சிரிக்கிறதுக்கு கதை இருக்கும். அதுல உள்ளுக்குள்ள ஊருவி பார்த்தா யஜ்யங்கள்லாம் இருக்கும், இன்னும் உள்ளுக்குள்ள போனா வேதாந்த விஷயங்கள் இருக்கும். அதனால கிருஷ்ணாவதாரம் மொத்தம் சமஸ்த வேதத்தையும் வெளிப்படையாக காட்டுவதற்கே தோன்றின அவதாரம் அது. இது சுவாமி தேசியன் அழகாக விவரிக்கிற யாதவாபியுதயத்துல அதை கவனிச்சோம்னா கிருஷ்ணாவதாரம் யஜ்யம் அப்படின்றது நமக்கு ஸ்பஷ்டமா தெரியும். அதுல அழகான ஸ்லோகம் உபகதேவ சுதேவ சுதேந்திகம் நரகவைரிடி நந்த குடும்பிரி அரணி சம்பவ பாவக சங்கமாது அபஜதாத்வர வேதிரிவஸ்ரீயம் உபகதே வசுதேவ சுதேந்திகம் நரகவைரிடி நந்த குடும்பிரி அரணி சம்பவ பாவக சங்கமாது அபஜத அத்வரவே நிறிவ ஸ்ரீயம் என்கிறார். கவனிக்கணும், ஒரு யஜ்யத்துக்காக சங்கல்பம் பண்ணிக்கிறார். ரித்திக் வரணும் எல்லாம் ஆடுது, அத்வரியு ஹோதா பிரம்மா உத்காதா ஆக்னேந்திரன் அச்சாவாகன் மைத்ராவரன் மேட்டா போமா இதெல்லாம் யஜ்யத்துல ரித்திக்குகளுக்கு பெயர். அப்படி ஒரு ரித்திக் வரணும் எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்னி பிரதிஷ்ட பண்ணணுமே ஹோமகுண்டத்துல, அக்னியை உத்பாதனம் பண்ணணும், அக்னியை உண்டாக்கணும். அக்னியை உண்டாக்குறதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டு விசேஷமா சுத்திவாதம் காட்டுக்கு போய் அங்கு உயர்ந்ததா இருக்கும்படியான சமீகர்பாதக்னி மந்திரதேனு அரணிக்கட்டை சமீ விரட்சத்திலிருந்து அந்த கட்டையை எடுத்து அதை விசேஷமாக பூஜை பண்ணி அதை கடையணும். சப்ரத சபாமே கோபாயா கற்பூராதி பண்ணிச்சு. இப்ப நாம அனுசந்தானம் பண்றோம் இந்த மந்திரத்தை. இது வந்து அரணி வசன சமயத்துல அங்கே எல்லாரும் சொல்வார்கள் இந்த மந்திரத்தை. அந்த ஜோதிஷ அக்னியானவன் அதிலிருந்து உண்டாக வேண்டும். அந்த அரணியை கடை அக்னியே மத்தியமான யஜ்யத்துல நாம பார்க்கலாம், அத்வரியு
சுகர் அக்னியை இப்ப கடையிறோம், அரணியை கடையிறோம், இதுல இருந்து அக்னி சீக்கிரம் உண்டாகும். நீங்கள் அது சீக்கிரம் உண்டாவதற்காக பிரார்த்தனை பண்ணிக்கோ, எதிர இருக்கிறவங்க ரொம்ப பக்தியோடு அக்னி உண்டாவதற்காக பிரார்த்தனை பண்ணணும். அப்ப கடைந்து கடைந்துதே இருக்க அக்னி பொறி அதுலேருந்து உண்டாகும். அக்கரம் புரூஹி இன்னும் கொஞ்சம் பெருங்குறல்ல அதை சொல்லணும். ஏன்னா 400,000 ரூபாய் கையில கிடைச்ச மாதிரி ஒரு உற்சாகம் ஏற்படணும் அந்த எல்லாருக்குமே. என்ன இந்த வைதிக கர்மாவுக்கு அந்த அக்னி ரொம்ப முக்கியமானதுனால, அக்னி இல்லைன்னா நாம எதுல ஹோம் பண்ண முடியும்? அப்படியே அந்த அக்னி தோன்றி விட்டான்னு சொன்னா, அப்படியே அக்னி தோன்றுச்சே நமக்கு பரமானந்தம் ஏற்படணும். கையில வேகமா பணம் கிடைச்ச மாதிரி எக்னி புதிக்கணும். அப்படியே விட்ட உத்தமோத்தமமான அந்த அக்னி அதிலிருந்து உட்கார பிற்பாடு அதை ரொம்ப ஜாக்கிரதையா சேகரித்து அதை பெரிசாக்கி அதை பூக்கு மூச்சு காத்து கூட அது மேல படாமல் மூக்க மூடிட்டு அத்வரின் சிரத்துல அதை எழுந்துட பண்ணும். அப்ப சத்திர சாமராதிகள்லாம் அங்கே கௌரவார்த்தம் விநியோகிக்கப்படணும். சத்திரம் பிடிக்கும், கொடை பிடிக்கணும், சாமரம் வீசப்படணும். சுஸ்திவாசன பிரம்மவித்துக்கள்லாம் சுஸ்திவாசன் மகாமந்திரங்கள்லாம் சொல்லணும். அப்போ அந்த அக்னியை நதியை கடந்து எடுத்து வரணும். நதியை கடந்து எடுத்து வந்து நதியினுடைய உத்தர பாகத்தில் யஜ்ய பூமி விதிக்கப்பட்டிருக்கும். அதுல கார்கபத்தியம் ஆகமனியம் தட்சிணாக்னி என்று மூன்று ஹோம குண்டங்கள் இருக்கும். இந்த அக்னியை கொண்டு வந்து இந்த கார்கபத்தியம் சொல்லும்படியான பிரதான அக்னி குண்டத்தில் பிரதிஷ்ட பண்ணணும். அங்கே அவன் ஜொலிப்பான். அதுல விசேஷ ஹோமங்கள்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த அக்னியை ஆகமனியம் தட்சிணாக்னி இந்த ரெண்டு ஹோம குண்டத்திலேயும் பிரதிஷ்ட பண்ணி அதுலேயும் சில மந்திரங்களாலே ஹோமம். இப்ப மூன்று அக்னி குண்டங்களும் ஜொலிக்கிறது. இந்த மூன்று அக்னிகளுக்கு இடையில பரமாத்மா பிரசன்னமா எழுந்துள்ளிருக்கிறார். இதை நாம சேர்த்துட்டோமானா சர்வ யஜ்யமும் நமக்கு முடிஞ்சு போறது. அதனால யஜ்யத்துல விசேஷமா பரமாத்மா பிரகாசிக்கிறார் நித்திய சாநித்தியத்தோடு. அதனால இதுதான் யஜ்யம். இதேதான் கிருஷ்ணாவதாரம். என்ன தேவகி வசுதேவர் என்கிற அரணிக்கட்டையிலிருந்து கிருஷ்ணன் என்கிற அக்னி உண்டானான். இந்த கிருஷ்ணன் என்கிற அக்னியை வசுதேவன் என்கிற அத்வழிவானவர் சிரஸ்ல எழுந்துள்ளப்பட்டு வர அந்த அக்னியை என்ன பண்ணி வர மாதிரி இங்கேயும் இந்த கிருஷ்ணனை எழுந்துள்ள பண்ணி வரைச்சு அங்க கொடை பிடிக்கணும்னு சொன்னோம். இங்கேயும் ஆபிஷேகன் கொடை பிடிக்கிறான். அங்கே விசேஷமா சுஸ்திவாதம் சொல்லணும். இங்க ஆபிஷேகன் 1000 பணிபணங்கள் 1000 தலைகளோட கூட விசேஷமா அவன் சுஸ்திவாதம் சொல்றான். நதியை கடந்து எடுத்துட்டு வரணும்னு சொன்னோம். இங்கே யமுனா நதியை கடந்து அந்த அக்னியாகிற கிருஷ்ணனை எடுத்துட்டு வர நந்தகோபாலனுடைய கிரகம் அந்த உயர்ந்த கிரகமாகிற கார்கபத்திய அக்னி குண்டத்தில் இந்த கிருஷ்ணனாகிற அக்னியே வசுதேவன் பிரதிஷ்டை பண்ண அவன் ஜொலித்தானுக்கு பிரகாசித்தான். 12 வயசுக்குள்ள பல லீலைகள் புரிந்தான். அதுதான் கார்கபத்திய அக்னி குண்டத்தில் எந்தெந்த மந்திரங்களால் நாம் ஹோமம் பண்றோமோ அது மொத்தம் அங்கே விநியோகம் அவன் பண்ற லீலைகள்லாம். அடுத்து 2 அக்னி குண்டம் வேண்டாம். ஆகவனியம் தட்சிணாக்னி, ஆகவனியம்ன்றது துர்தாவது, தட்சிணாக்னின்றது துவாரகி. கிருஷ்ண லீலைகள் நடந்த இடம் முதல்ல அந்த நந்தகோகுலம், அடுத்தது பிருந்தாவனம், அதுக்கு அடுத்தது துவாரகி. ஆக கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி. இதை நாம மனசார நினைச்சா கிருஷ்ணாவதாரத்தை சர்வ யஜ்யம் இங்க முடிஞ்சு போடுறதா இல்லையா? அதுதான் இந்த இடத்துல தூய பேருந்தீர் அப்படின்னா நமக்கு தூய்மையை உண்டு பண்ணக்கூடிய யஜ்யகர்ம பமாராத்தியரான சர்வேஸ்வரனுக்கு வழிவிட்ட நதி, உத்தமமான நதி. அதனால அதே மாதிரி நாமும் இந்த உத்தமமான சதஸ்ல அன்வைக்க, இப்படி 19 ஆண்டுகளாக இந்த திருப்பாவை மகோத்சவம் நடக்க, உள்ள தூய்மையோட இதற்கு அத்தியட்சராக இருந்து பல காரியங்களை நடத்தி வைத்த மகானான ஸ்ரீமான் வரதாச்சார சுவாமி இங்கே எழுந்தொழி இருப்பதனால, அப்படியேப்பட்ட மகனியருக்கு விசேஷ சத்காரம் இங்கே நடக்க இருப்பதனால, அந்த தூய பெருநீர் யமுனை என்று சொல்லச்ச யமுனை துறைவன் சாட்சாத் கிருஷ்ணன், அவனே வரதனானதனால கரியிறிமேல் நின்றனைத்தும் கண்ணன் காக்கின்றான்னு சொன்னதனால அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை தரிக்கும்படியான அப்படியேப்பட்ட அந்த மகான் இங்கே எழுந்தொழி இருக்கிறார். சிறிது நேரம் பாகவதோத்தவர்கள் அந்த சத்காராதி பரம மங்களமான செய்கைக்கு எல்லோரும் கிழக்கிச்சின்னு சொல்றது தெரிஞ்ச அந்த மாதிரி கட்டாட்சித்து விசேஷ அனுகிரகத்துக்கு பாத்திரங்களாக பிரார்த்தித்துக் கொண்டேன்.
சோ கில ஜகத் பத்ம போதாயாச்சுத பானுங்க தேவகி பூர்வ சந்தியாய ஆதிபூதம் மகாத்மனான் விஷ்ணு புராணத்தில பகவத் அவதாரத்தை அழகாக விவரிக்கிறார். ஆதிசங்கர பகவத்வாதர் விஷ்ணு சகஸ்ரநாமத்திற்கு பாஷ்யம் இயற்றும் பொழுது ஆரம்பத்தில் எல்லாரும் சங்கர பாஷ்யத்தை பார்க்கலாம். விஷ்ணு புராணத்திலிருந்து நிறைய ஸ்லோகங்களை எடுத்து மேற்கோள் காட்டி அந்த சகஸ்ரநாம அர்த்தத்தை விவரித்து வருகிறார். அதை வச்சு இந்த விஷ்ணு புராணத்திலிருந்து அவ்வளவு ஸ்லோகங்களை எடுத்து காட்டும் தருணத்திலே அந்த ஒரு வாக்கியத்தை எழுதுகிறார். தத்துவ விவேகம் விஷ்ணு புராணா என்பது ஆதிசங்கருடைய வாக்கு. நாம தத்துவத்தை நல்ல முறையில் தெரிஞ்சுக்கணும், உண்மையான தத்துவத்தை சிறந்த முறையில் உணரணும்னா விஷ்ணு புராணத்தை தான் பார்க்கணும்னு சொல்றார். விஷ்ணு புராணத்திலிருந்து தான் தத்துவத்தை நல்ல முறையில உணர முடியும் என்பது ஆதிசங்கருடைய வாக்கு. அப்படியேப்பட்ட அந்த தத்துவத்தை சொல்ல வந்தது விஷ்ணு புராணம். பாகவதம் பக்தி ரசமாய் அமைந்திருக்கும், விஷ்ணு புராணம் தத்துவபரமாக இருக்கும். இப்ப கிருஷ்ணாவதாரத்தையே இங்க ஆண்டால் சொல்ல முடியாத விஷயத்தை தத்துவமாய் மகரிஷி வழிகிறார். அந்த பகவானுடைய அவதாரம் நமக்கு இங்க விசேஷமா புறப்படுறது. எப்படியேப்பட்ட அவதாரம், அது எவ்வளவு உயர்ந்தது என்பதை என்ன சொல்றேன், சொல்ல முடியாத பிரகடனத்திலே ததோ கில ஜகத் பத்ம போதாய அச்சுத பானுனா தேவகி பூர்வ சந்தியாய ஆவிர்பூதம் மகாத்மனா. தேவகி என்கிற கிழக்கு திக்கிலிருந்து பூர்வ சந்தி, அதனால அந்த பிராத்தகாலத்தில் எந்த திக்கிலிருந்து சூரியன் உண்டாகுதோ அந்த திக்கு கிழக்கு திக்கிலிருந்து அச்சுதன் என்கிற சூரியன் உதயமானான். எதற்காக அவன் உதித்தான் அப்படின்னா, இந்த உலகங்களாகிற தாமரை புஷ்பத்தை மலரச் செய்ய. இந்த உலகம் அனைத்தும் பெரிய தாமரை புஷ்பம், அதை மலரச் செய்வதற்காக தேவகியினுடைய கர்ப்பத்திலிருந்து பரமாத்மா தோன்றினான். அது தேவகியை கிழக்கு திக்காக சொல்லி, பகவானை சூரியனாக சொல்லி, உலகத்தை மலரச் செய்ய அவதரித்தான்னு காட்டினான். இந்த உபமானத்தினால நாம் உயர்ந்த பகவானுடைய தன்மையை நாம் இங்கே உணர்கிறோம். அதுதான் இங்கே உதாகரிக்கிற மூவாயிரப்படியில கிழக்கு திக்குக்கும் தேவகியினுடைய கர்ப்பத்துக்கும் கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கு என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் தேவகியினுடைய கர்ப்பத்திற்கும் பரமாத்மாவிற்கும். அதை நாம உணர்ந்தோமையானால் நாம் மறுபடியும் பிறக்க மாட்டோம். அதுதான் இங்கே நாம் கவனிக்கணும். பகவானுக்கும் தேவகியினுடைய கர்ப்பத்திற்கும் என்ன சம்பந்தம், கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கு என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான். கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் இல்லையா அப்படின்னா, சம்பந்தம் மாதிரி நமக்கு தோற்றமே ஒழிய உள்ளூர ஆராய்ந்து பார்த்தால் கிழக்கு திக்குக்கும் சூரியனுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது ஸ்பஷ்டமா எல்லாருக்கும் தெரியும். தெளிவாக இப்ப சூரிய மண்டலத்திலே சூரியன் சஞ்சாரம் பண்றான், பூமண்டலத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது நிச்சயம் நாம் கண்கூடாக பார்க்கும் விஷயம். ஆனால் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் அவன் கிழக்கிலே உதிப்பதும் இல்லை, மேற்கிலே மறைவதும் இல்லை. இதுதான் உண்மையாக நடக்கக்கூடியது. இதை வந்து நேரமும் நாம் நிரூபணம் பண்ண முடியும். இப்போ இந்த காலத்தில் உலகத்தில் அவன் கிழக்கிலே உதித்து மேற்கிலே மறைகிறான் என்று இந்த நிலை இல்லை என்பதை நாம் நிர்தாரணம் பண்ண முடியும். ஏனென்றால் இப்ப நாம் இரவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே மேற்கிலே மறைஞ்சு உண்டானவன் சொல்றோம், இப்ப இரவில் இருக்கோம். இதே சமயத்தில் பாஸ்டாத்திய தேசமாகிற அமெரிக்கா போன்ற நாடுகளில் சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். அவன் மறைந்து விட்டான் என்று சொல்ல முடியும். அதனால சூரியன் மறைவதில்லை, அவன் உதிப்பதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். கிழக்கு திக்கோட அவனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அதுபோன்றுதான் பரமாத்மாவும் தேவகி புத்திரன் தேவகி கர்ப்பத்தில் அவன் வாசம் பண்ணார்னா நம்மை போன்ற வாசமா பரமாத்மாவுக்கு இல்லை. அதிலே அவன் ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கான். கிழக்கு திக்கோடும் சூரியனுக்கு எப்படி சம்பந்தம் இல்லையோ அந்த மாதிரி இந்த கர்ப்பகோஷத்திலே எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் தவித்து நிற்கும்படியான சக்தி வாய்ந்தவன். இதுதான் அத்வைதத்தில் தடஸ்த லட்சணம் சொல்வார்கள். அந்த லட்சணத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அது புரியும். அது என்னன்னா, அந்த சந்திரனை தரிசனம் பண்றதுன்றது
ரொம்ப விசேஷம். நித்தியம் சூரியனை பார்க்கணும். அந்த சந்திர தரிசனத்தன்னைக்கு பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா தெரியும். அமாவாசையான பிற்பாடு அன்னைக்கு மூன்றாம் திரை சந்திரனை பார்க்க வேண்டும். அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தா ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி ஆயிரம் பிறை கண்டவர்களை பகவானே சேமிக்கிறேன். நித்யான்ன தாதா, தருணாக்னிஹோத்ரி, வேதாந்தவிப்பு, சந்திர சகஸ்ர தரிசி, மாசோபவாசீச்ச பதிவிரதாச்ச ஷட் பந்தனியா நம ஜீவலோகே. இது வாசுதேவன் கிருஷ்ணனுடைய வார்த்தை. இது நித்திய அன்னதானம் பண்றவாட நான் சேமிக்கிறேன். பகவான் நித்திய இளமையிலிருந்து அக்னி ஆதாரம் பண்ணி அந்த தலையில் இருக்கிற கேசங்கள்லாம் நரைக்காமல் இருக்கிறதுக்கு வேண்டிய அவ்வளவு சின்ன வயசிலிருந்து அந்த அக்னிஹோத்திரம் என்கிற கர்மாவை விடாமல் பண்ணக்கூடியவரை நான் விழுந்து வணங்குகிறேன். தருணாக்னிஹோத்ரி, வேதாந்த வித்து, அந்த உபனிஷத்தை நன்கு கஷர கற்று அதன் பொருளை நன்கு உணர்ந்தவனை நான் வணங்குகிறேன். சந்திர சகஸ்திரதரிஷி, ஆயிரம் பிறை கண்டவனை சேவிக்கிறேன் நான் பரமாத்மா. ஆயிரம் பிறை காணுதல் என்றால் 83 வயதும் 6 மாதமும் 21 நாட்களும் ஒருத்தருக்கு உருண்டோடினார். அவ்வளவு வயசு அவர் இருந்தார். 83 வயசு 6 மாதம் 21 நாட்கள் கடந்தால் ஆயிரம் பிறை கண்ட நிலை. அப்பொழுது சதாபிஷேகம் என்று பண்ணிக் கொள்வது வழக்கம். இப்பொழுது 80 கடந்த உடனே பண்ணிக் கொள்கிறார்கள். லோகத்திலே 83 மாதம் 21 நாளைக்கு 1000 பிறை கணக்காரது. அதனால் அப்படியேப்பட்ட 1000 பிறர்களை சேவிக்கிறேன். பதிவிரதா உத்தம குலஸ்திரியை சேவிக்கிறேன் நான் பரமாத்மா. அதனால அந்த சந்திரனை பார்த்தல் என்பது மிகவும் முக்கியமான கர்மா. இது சின்ன வயதிலேருந்து ஒரு பெண் அந்த சந்திரனை பார்த்துட்டே இருக்க இந்த விஷயத்தை கேட்ட பொழுது அது 10 வயசு ஆச்சு, 12 ஆச்சு, 20 ஆச்சு. இப்ப அந்த பெண் தள்ளாத கிழவிய 96 வயசு ஆகும். 96 வயது வரைக்கும் இந்த கர்மாவை விடாமல் சந்திரனை சொல்லி பண்ணி இருக்க அன்றைய தினம் சந்திரனை பார்க்க முடியாதவர். எதை பார்க்கணும் சாஸ்திரம் விதிக்கிறதோ அது கண்ணுக்கே தெரியாது. எதை வேண்டான்றதோ அது நேரம் வந்து இருக்கும். எதா பார்ப்போம், 4 பேரை பார்த்தா நேரம் வரும். அதை பார்த்துட்டு 3 பிறையா 4 பிறையா சந்தேகம் வந்து நேரம் எப்ப தம்பிடுறதோ அப்பவே நாம தெரிஞ்சுக்கலாம். இது 3 பிறையிலேயே போய் பஞ்சாங்கத்தை பார்க்கவே வேண்டியதில்லை. அவ்வளவு சுலபமா தெரியும் வந்தா அது சிரமப்பட்டுதான் அதை பார்க்கணும். அதனால நேரம் வந்து எதிர காட்சி கொடுக்கணும்னா அவ்வளவு சுலபமா காட்சி கொடுக்காது. அந்த 3 பிறை பார்க்காமல் 4 பிறையை பார்த்தா ஏதாவது அபவாதம் வரும். பகவான் கிருஷ்ண சரித்திரத்திலேயே அது பிரபுத்தம். செமந்தகமணியை பகவான் தான் திருடினான் அவன் மீது அபக்கியாதி ஏற்பட்டது. அதை பகவானே போக்கிக் கொண்டார். அதனால இங்கே 3 பிறை பார்ப்பது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு சந்திரரேகா விடாமலான் வாழ்ந்து ஒரு கோடு போட்டு வெள்ளிய கோடுவது அப்படி தெரியும். இந்த கழிவு 96 வயசாறு பாவம் கண் தெரியல. அதை பார்க்கணும் ஆசை. ஆகாசத்தை நோக்குகிறாள், தெரியவே இல்லை. உடனே பேரன் கோவிந்தரை கூட்டா, கோவிந்தா இல்லவா இன்னைக்கு சந்திரனை பார்க்கணுண்டா, சந்திரன் உனக்கு தெரியலானா பாருன்னு கேட்டான். அந்த கோவிந்தன் பையன் அதோ தெரியலாங்க பாட்டி, அதோ தெரியல சந்திரன், நீ பாரு அப்படின்னு அந்த குழந்தை. எனக்கு தெரியலையேடான்னு நான். அந்த பேரன் ரொம்ப கெட்டிக்கான பேரன். அவன் வந்து அந்த பாட்டியை கையை பிடிச்சிட்டு அந்த கோடியை விட்டு பாதா மரம் உனக்கு தெரியுதா பாரு பாட்டி அப்படின்னு. தெரியுது அப்படின்னா அந்த பாதாமரத்தினுடைய நுனி கிளை உனக்கு தெரியுதா பாரு. தெரியுது, அதுவும் தெரியுது அப்படின்னாள். அந்த கிளை நுனியில சந்திரன் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்ற குழந்தை. உடனே அப்படியே உற்று பார்த்தா சந்திரனை பார்த்துட்டான். என்ன சொல்றது அந்த குழந்தை, சாகாக்கிரே சந்திரஹானி. அந்த கோடி விட்டு மரத்தினுடைய கிளை நுனியிலே சந்திரன். இப்ப அடியன் சொல்லுகிறேன், எல்லாரும் கேட்டுருந்தோம். இந்த கோடி வீட்டு பாதாமரத்து ஒளி கிடைக்கும், சந்திர மண்டலத்தில் பிரகாசிக்க முடியாத சந்திரனுக்கு என்ன சம்பந்தம்? இங்கிருந்து நாம பார்க்கிறோமே, பார்ப்பதற்கு அந்த கிடைக்கும் அந்த சந்திரனுக்கு சம்பந்தம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் எழுதிய உள்ளூர் சம்பந்தம் உண்டோ? அந்த சந்திர மண்டலத்தில் தானே அவன் இருக்கான். அந்த சந்திரனை உணர்வதற்காக இந்த கிளை நுனி காட்டப்பட்டது. அதுதான் தடஸ்த லட்சணம். அதனால ஆறு எங்கே இருக்கு ஸ்நானம் பண்ணணும் ஒருத்தர் கேட்டார். எதிர வரவன் சொல்றா, அதோ தெரியுதே மாமரம், அதுதான் ஆறுன்னு. அப்படின்னா அந்த ஆற்றின் கரையிலே அந்த மாமரம் இருப்பதனாலே
அந்த மரத்தை நிர்தேசித்து காட்டி அந்த இருக்கிற இடத்தை சொல்றேன். அந்த மாதிரி பகவான் அவதாரம் பண்ணுவதற்கு அவள் பண்ண புண்ணியத்துக்கு பலனாக அவள் கர்ப்பத்தில் வாசம் பண்ணான். அந்த விதமா உண்மைதான், கர்ப்பத்துக்குள்ள இருந்தார். அந்த கர்ப்பத்தில் இருக்கச்சே நம்மை போன்ற கிளேசங்கள் கிருமி கீட்டாதிகள் கடிச்சுண்டு, துர்க்க தொப்பையெல்லாம் சகிச்சுண்டு, மூச்சு விட முடியாத அவஸ்தப்பட்டுண்டு, இந்த மாதிரியான உதர கட்டர கிருணாநித்து சாஸ்திரம். அந்த உதர பந்தத்தில் இருக்கச்சே பிறக்கிறது எவ்வளவு கஷ்டமோ மறிக்கிறது எவ்வளவு கஷ்டம், மறிக்கிறது எவ்வளவு கஷ்டமோ அதற்காக கர்ப்பவாசம் இன்னும் கஷ்டம் சொல்றதால அந்த மாதிரி கஷ்டங்கள்ல பரமாத்மா இருக்கானா இல்லை. தேவகி பூர்வ சந்தியாயா ஆவிர்பூதம் மகாத்மனா, கிழக்கு திக்குக்கோ சூரியனுக்கு என்ன சம்பந்தமோ அதே சம்பந்தம் தான் தேவகியுடைய கர்ப்பத்துக்கும் பரமாத்மாவிற்கும். அதனால எந்த விதமான தோஷமும் தன்னுள்ளே கலக்காமல் ஒட்டிக் கொள்ளாமல் பரமாத்மா இருக்கிறார். கார்த்திகை மாதத்துல ஒரு குருகுலத்துல ஒரு ஆச்சாரியன் காலக்ஷேபம் செய்து அன்றைய தினம் விசேஷமா பல உபனிஷத் வாக்கியங்கள்லாம் வருது. அதுல உபனிஷத் அர்த்தத்தை சொல்லிட்டு வர, நம்ம சரீரமே ஒரு விருட்சம் மரம், அதுல பல கிளைகள், அதுல இந்த இடது பக்கமா ஒரு கிளை பிரம்மாண்டமா போறது, அந்த கிளையிலே இரண்டு பறவைகள் பட்சிகள் அமர்ந்திருக்கின்றன. ஒரு பட்சிக்கு நிறைய நல்ல இரண்டு லக்கைகள், நல்ல ஞானத்தோடு எகிரி பறக்கும்படியான சக்தியோடு ஒரு பட்சி உட்கார்ந்து இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு பட்சி லக்கையெல்லாம் கிடையாது, பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற அந்த பட்சியும் உணராமல் உட்கார்ந்து இருக்குது. இந்த ரக்கையோடு இருக்கும்படியான பட்சி பரமாத்மான்னு சொல்ல முடியாத பட்சி, ரக்கை இல்லாமல் அஜ்ஞானத்தோடு உட்கார்ந்துருக்கிறது ஜீவாத்மா என்கிற பட்சி. இந்த சரீரத்தில் ஏற்படக்கூடிய கிளேசங்கள் கஷ்டங்கள் சுக துக்கங்கள் எல்லாம் ஜீவாத்மா என்கிற பட்சிக்கு ஒட்டிக்கிறது ஒழிய பரமாத்மாவுக்கு ஒட்டிக்கிறது இல்லை, அந்த பட்சிக்கு அது ஒட்டிக்கொள்வதில்லை. இதுக்குதான் ஒட்டிக்கிறது சாயுதா சுபர்ணா சொல்லி இந்த உபநிடத் வாக்கியத்தை விவரித்த ஒரு சிஷ்யன், ரொம்ப துஷ்டமான சிஷ்யன். அவர் விதண்டாவாதம் பண்றவன். அவன் எழுந்தான், ஆச்சாரியவரியா அஸ்தின் விஷயே மகான் சந்தேகோஸ்தினான். ஆச்சாரியவரியரே நீ இப்படி சொன்னா நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த விஷயத்துல பெரிய சந்தேகம் எனக்கு அப்படின்னான். என்ன சந்தேகம்னு கேட்டேன். பெருமையா ஒரே கிளையில ரெண்டு பட்சி உட்கார்ந்து இருக்குன்னு சொல்றேன், ஒன்னுத்துக்கு ஒட்டிக்கும் ஒன்னுத்துக்கு ஒட்டிக்காதுன்னு சொல்றேன். இப்ப நான் கேட்கிறேன், ஒரு கிளையில ரெண்டு பட்சி உட்கார்ந்து இருந்தா ரெண்டுக்கும் தானே ஒட்டிக்கணும், அது ஒன்னுத்துக்கு ஒட்டிக்கும் ஒன்னுக்கு ஒட்டிக்கிறேன்னா நான் நம்ப மாட்டேன். நீ என்ன சொல்லணும், ரெண்டுத்துக்கும் ஒட்டிக்கும் அப்படின்னு சொன்னா ஒட்டுவேன் உட்காந்துவேன், ஒட்டிக்கலைன்னா ரெண்டுத்துக்கும் ஒட்டிக்கலன்னு சொல்லுவோம், ஒட்டிக்கிறதுனா ரெண்டுத்துக்கும் ஒட்டிக்கணும்னு சொல்லுவோம், ஒன்னுக்கு ஒட்டிக்கிறது மற்றொன்னுக்கு ஒட்டிக்காதுன்னு சொன்னா நான் நம்ப தயாராகலன்னு. இவர் பார்த்த இன்னொரு ஆச்சாரியம் ஓட்டி ஒரு அரை கொடுத்துருக்காரு, உட்காந்து போய் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு. இவர் ரொம்ப நல்லவர், சாந்தர். அவர் என்ன சொன்ன, அப்பா வேதம் சொல்றதுனா இதுதான் கபோல கல்பித்தமா நானா உட்காந்து எழுந்திருந்தேன், இது வேதம் சொல்றது வேதார்த்தத்தை நாம உணரணும் அப்படின்னு. அப்படி நான் மௌக்கியமா உங்களோட தயாராகல முட்டாள்தனமா அப்படின்னா இது உட்காந்து கொடுக்கிறேன் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு. இப்படிய கார்த்திகை மாதம்லாம் உண்டோடிட்டு இப்படி பார்த்தாலே சுவாமி தெரிவித்த அந்த பாஷம் ஒத்துட்டு வார்களிலே தாண்டி தாண்டி இருக்கிறது. அதனால அந்த பாஷம் எப்ப வரும் நாம எதிர்பார்த்துருக்கே, நாம ஐந்தாவது மாசத்திலேயே இருக்கோம். எந்த பாஷம் கூடாரி கோவிந்த, ஏன்னா இந்த பாஷம் சுக்கரமுங்கள் பாஷம் நன்னா சாப்பிடுங்க ஆண்டாள். அதனால போட நெய் பெய்து முழங்கி வழிவார என்று அந்த சக்கரமுங்கிற நெய் நிறைய சேர்த்து இந்த சுக்கரமுங்கிற நெய் அப்படியே கையை விட்டா இந்த பொங்கலை எடுத்தா அதுதான் பாப விநாசம் அறிந்து கொட்டுற மாதிரி நெய் வந்து இங்க பெருகணும். இதோ நெய் கீழே போடுறதே இன்னொருத்தர் போய் அது கீழே கையை பிடிக்கணும், அவர் கை வெட்டி போய் அந்த கீழே வழியணும், அதுக்கு கீழே இன்னொருத்தர் கையை பிடிக்கணும். இப்படி முன்னா போடுறதுன்னு நிறைய நெய் விட்ட பொங்கல், இது ரெண்டு பொருள், நெய் விட்டவங்க நிறைய நெய் சேர்த்ததுன்னு நடத்தும், நெய்யை விட்ட பொங்கல் ஆயிடுச்சுன்னா நெய்யை சேர்க்காத பொங்கல் ஆயிடும் அப்படி இருக்க கூடாது. நெய்ய நெய் சேர்த்த நெய்ய நெய் சேர்த்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணி நாம் எல்லாம் கூடியிருந்து குளிர்ந்து அனுபவிக்கணும். உத்தமமான பாஷுரம் 27 நாள் பாஷுரம் அப்படியேப்பட்ட அந்த பாஷுரம் வந்து சேஷமா சுக்கரமங்கள்
பகவானுக்கு நிவேதனம் பண்ணி அண்டாவோட கொழுந்து வைக்கப்பட்டது. அந்த சிஷ்யனை கூட்ட ராஜா வந்து உட்காந்து கொண்டார். ஒரு கை தானே வாரி சுட சுட அவன் கையில கொடுத்துட்டார். சாப்பிடுங்க பார்த்தான் ஆச்சாரியர் ஒரு நாளும் நம்ம கூட்டு கொடுத்தது இல்லையே, இன்னைக்கு என்னவோ இவ்வளவு பறிபோது அதை உருட்டி உருட்டி விழுகிறான். சாப்பிடு அந்த இடத்துல எடுத்துட்டு போகாத இங்கே உட்காந்து சாப்பிடுங்க. அதே மாதிரி இன்னொரு கை கொடுத்த அதையும் காட்டான். போர் சுவாமி இனிமேல் சாப்பிட முடியாது. அது இன்னொரு சிஷ்யனை கூட்டேன், அவன் போய் கையா இருந்து வரட்டும், அவன் கையில நிறைய சிக்கா அப்படின்னு போடுவேன். அந்த சிஷ்யன் கொடுத்து நிறைய சிக்கா அப்படின்னு போட்டார். குழந்தை பக்கம் போல நல்லா கையை தேய்ச்சி அலம்பிட்டு துணியில தொடச்சிட்டு உள்ள வர ஆச்சாரியன் கையில சிக்கா அப்படி வச்சுட்டு இருக்கேன். கைய காட்டு எதுக்கு சுவாமி சீக்கா அப்படி போடுறேன் அப்படின்னாரு. சீக்கா அப்படி வேண்டியது இல்லையே, பிசுக்கு போயிடுச்சு அப்படின்னாரு. கையில இருக்கிற பிசுக்கு போறதுக்கு இல்லடா, உன் நாக்குல இருக்கிற பிசுக்கு போகணும், அதுக்காக போடுறேன், அந்த நாக்குல போட்டு தேயில நாக்குல ஒட்டிக்கிறீங்க சுவாமின்னு. இப்ப புரியுறதா வேத வாக்கியம் கவையில போட்டுனா கீழே விழுந்து சேமிக்கிறான். இனிமேல் வேதத்தை கேள்வி கேட்க மாட்டேன்னு. என்ன உலக சிருஷ்டியில ஒரு சாமான்யமான பதார்த்தம் நெய், அந்த நெய் நம்ம சரீரத்தில் ஒரு இடத்துல ஒட்டிக்கிறது ஒரு இடத்துல ஒட்டிக்கிறது இல்ல. எல்லாரும் கையா அமைக்கிறவங்க நாக்கில போட்டு சீக்கா அப்படி சேர்க்கிறதா உலகத்துல யாராவது உண்டா? இந்த சாமான்யமான ஒரு விஷயத்துக்கே இவ்வளவு சக்தி இருக்குன்னா சர்வத்தையும் படைத்து காத்து அழிக்க முடியாத சர்வேஸ்வரனுக்கு இந்த சக்தி இல்லாத அவன் சாமான்யமா எடை போடலாமா? அவன் இதுக்கெல்லாம் தனித்து அவன் நிற்கிறான்னா ஏண்டா நம்ப மாட்டேன்ற அப்படின்னா நம்பரேன் சுவாமி நம்பரேன் சுவாமி. ஏன்னா என்ன தெரியுது, பகவான் நம்முள்ளே இருந்தாலும் இந்த கிளேச பாகங்கள்லாம் இந்த கிளேசங்கள்லாம் அவனத்துல ஒட்டி கொள்ளாமல் பரமாத்மா இருக்கான். அதனால சத்தியவிரதம் சத்தியபரம் சத்தியம் சத்தியஸ்து சத்தியம் விஹிதஞ்சு சத்தியே சத்தியஸ்து சத்தியம் யுகசத்திய நேற்றம் சத்தியாத்மகம் சுவாமி சரணம் பிரபன்னாகாது கர்ப்பஸ்துதியில ஸ்ரீமத் பாகவதத்துல இதுவே விளக்கப்பட்டிருக்கிறது. அதனால பரமாத்மா கர்ப்பத்தில் தேவகியுடைய கர்ப்பத்தில் இருந்தான்னு சொன்னா எந்த விதமான தோஷமும் இல்லாமல் அவன் இருந்தான். இதுதான் அவனுடைய அவதாரத்தின் பெருமை. இதுதான் வேதமே ரொம்ப அழகாயமானோராஜதேரா எதுக்கும் மூலம் வேதமானதுனால அதுல புருஷ சூத்திரத்தில் நாம பார்த்தோம்னா அவருடைய அவதார பெருமையை வேதம் சொல்றது போதில்ல. அஜாயமான அப்படின்னா பிறப்பற்றவன் இருக்கும், பகுதா விஜாயதே அப்படின்னா பலபடியாக பிறக்கிறான், பிறப்பிலி பல்பிரவி பெருமானை மறப்பொன்றின்ற நம்மாழ்வார் பிறப்பில் பல்பிரவி பெருமானம் அவனை மறக்க முடியுமோ? இப்படி வந்து பிறப்பே அற்றவன் சொல்லி பலபடியாக பிறக்கிறான்னு வேதம் சொல்லுது. இதனுடைய பொருள் என்ன? அதன் அடுத்த வாழ்க்கை சொல்றது சத்திய அந்த பகவானுடைய யோனின் பிறப்பின் ரகசியத்தை தீரா தீமதா மக்கேசரா புத்திமான்களுக்குள்ளே முதலில் வைத்து எண்ணப்படக்கூடியவர்கள் பரிஜானந்தி சம்யக்கு ஜானந்தி என்று இந்த வியாக்கியான குருசூத்திரத்துக்கு அந்த எம்பெருமானுடைய அவதார ரகசியத்தை பிறப்பின் ரகசியத்தை ஞானிகள் உணர்கின்றார்கள், அஞ்ஞானிகள் உணரமாட்டார்கள். ஞானிகள் எவ்வளவு உணர்கிறார்கள்? அவன் பிறப்பற்றவன் என்றும் பிறப்பை உடையவன் என்றும் உணர்கிறார்கள். அதாவது இந்த ஒத்துப்படம் இது வேதம் இப்படி சொல்றது தவிர பிறப்பற்றவன் என்றும் பிறப்பை உடையவன் என்றும் ஞானிகள் உணர்கிறார்கள். ஏதாவது ஒன்றுதான் சொல்லணும், பிறப்பை உடையவன்தான் சொல்லணும், பிறப்பற்றவன் என்றால் சொல்லணும். இந்த வேதம் சொல்றது வேதத்தினுடைய தாற்பயத்தை மகான்கள் முற்புகுந்து நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். பிறப்பற்றவன் என்றால் அப்படியே கொள்ளேன் என்ன தோஷம், பிறப்பற்றவன் என்றால் நம்மை போன்ற பிறப்பற்றவன் என்றும் பலபடியாக பிறக்கிறான் என்றால் நம்முடைய பிறப்பிற்கு என்னென்ன காரணங்களோ அதெல்லாம் பகவானுடைய பிறப்பிற்கு காரணம் அல்ல, அவனுடைய இச்சை சங்கல்பம் இதுவே காரணம் என்றும் ஞானிகள் உணர்கிறார்கள். அஜாயமான பிறப்பற்றவன் பிறப்பதில்லை, நம்மை போன்று பிறப்பதில்லை, அது சொல்வது வேண்டும். பலபடியாக பிறக்கிறான் என்றால் நம்முடைய பிறப்பிற்கு காரணம் எது உண்டோ அதெல்லாம் அவனுடைய பிறப்பிற்கு அல்ல என்பது நாம் உணரணும். அது வேதனைக்கு விளக்குகிறது. இன்னொரு இடத்துல வேதம் சொல்லச்சு பீதாகாத் பீதாம்பரத்து தரிச்சு பரிவீத ஆகாத்துன்னா நித்திய சூரியன்னா
அவன் சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை பொற்றுதல் இல்லாமல் உயர்ந்த வைகுண்டத்தில் அவன் இருக்கான். அதனால் அவனுக்கு பெருமை உண்டோ? நித்திய சூரியனெல்லாம் சேவிப்பதனாலேயே அவன் பெருமை அடைகிறான்னா இல்லை. நமக்கு வேணும் இன்னும் எப்ப அவனுக்கு பெருமை? அவன் வந்து அவதரிப்பதனாலே பெருமையை அடைகிறான். பகவான் வந்து அவதாரம் பண்ணுவதனாலே அவனுக்கு பெருமை. நாம வந்து பிறந்தோமையான நமக்கு சிறுமை. நாம பிறந்தே இந்த உலகத்தில் நமக்கு சிறுமை இல்லை. பகவான் அவதாரம் பண்ணான்னா அது அவனுக்கு பெருமை. அதனாலதான் அர்ஜுனனை பார்த்து பகவான் சொன்னான், நானும் பிறந்து நீயும் பிறக்கணும்னு. என் பிறப்பு எதுக்குறா? உன் பிறப்பை அறுக்க நானும் பிறந்திருந்தும் நீயும் பிறந்திருந்திருந்தியானா நான் எதுக்கா அவதாரம் பண்ணணும்? நான் பரமாத்மா. அதனால பரமாத்மாவுடைய அவதாரத்தினால பகவானுக்கே பெருமை ஏற்படுறது என்பதை இந்த இடத்துல வேதம் அழகா சொல்லணும். அந்த பிரபஞ்சன சந்தான குண்டஸ்தரான நம்மாழ்வார் முன்னுரைத்த திருநிறுத்தம் என்று சொல்லும்படியான விக்ரேத சாரமான திருநிறுத்தம் ஆரம்பிக்கிறதே, பொழுக்கும் அழுக்குடம்பும் இந்நில்ல நீர்மை இனியாவுறாமை உயிரளிப்பான் எந்நில்ல யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மெய்நில் கேட்டருளா முன்னிலையில் சொல்லப்பட்டது வேதத்தினுடைய கர்ம பாகத்தை சொன்ன திருநிறுத்தம். அதுல பொய் நின்ற ஞானம் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு சுத்த சாரித்திரம் இல்ல, உடம்பெல்லாம் துர்க்கத்த பூஷ்டம், ஞானமும் அஜானம் தான். என்ன சாஸ்திர ரீதியா பார்த்தா பகவத் ஞானம் ஒன்றுதான் ஞானம், மீதி மொத்தம் அஜானம் இருக்குது. உபரிகள் நாம எத்தனைதான் பாண்டித்யம் பெற்றாலும் அது மொத்தம் அஜானம் தான். அப்படியே பகவத் ஞானம் இல்ல, பொய் பொல்லா ஒழுக்கு அழுக்குடம்பு இத்தியாதி இடைகளை எல்லாம் ஒடுக்குவதற்கென்றே இந்த மாதிரி அற்பமான திறமைகளை எங்களுக்கு அறுக்க வேண்டும் என்பதற்காக அல்லவோ சந்தேஸ்வரா பிறவியே அற்றவனான நீ வந்து பிறக்கிறாயே, என்னென்ன யோனியுமாய் வந்து பிறக்கிறாயே, உன்னுடைய காரண்யத்தை என்னவென்று சொல்வதுன்ற. ஏன்னா பகவான் வந்து பிறப்பது சத்தியம் என்று ஏற்படுறதா இல்லையா? வேத வாக்கியத்தை நாம் ஆராய்ந்து பார்த்தோமையானால் ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியை பார்த்தவானா அவன் வந்து ஆச்சாரியர்களான மகாத்மனுடைய ஸ்ரீசுக்தி உயர்ந்த ரிஷிகளுடைய ஸ்ரீ சுக்தி புராணத்துல இதையெல்லாம் நாம பார்த்தோம்னா பகவான் வந்து அவதாரம் பண்றான். இது வரும்போ பகவத்கீதையில அதுவே பரம பிரமாணம் அவனுடைய வாக்கு, அவனே பேசுறான். இந்த இடத்துல மூன்றாவது அத்தியாயத்துல கர்மயோகத்தை குறித்து பரமாத்மா அழகா பேசினான். இந்த கர்மயோகத்தை சொன்ன உடனே நான்காவது அத்தியாயம் தொடங்குறது மேல சொல்ல போனான். பகவான் இடையிலே அதை தொடர்ந்து ஆரம்பித்து சொல்கிறான். இதுல முதல் அத்தியாயம் திருதராஷ்டிர உவாச்சான் ஆரம்பம், இரண்டாவது அத்தியாயம் சஞ்சீவ உவாச்சான் ஆரம்பம், மூன்றாவது அத்தியாயம் அர்ஜுன உவாச்சான் ஆரம்பம், நான்காவது அத்தியாயம் ஸ்ரீ பகவான் உவாச்சான் ஆரம்பம். பகவத்கீதையோடு சம்பந்தப்பட்டவர்கள் யார் யாருன்றது வரிசையா பார்த்துட்டே தெரியும். இதுல ஆரம்பிச்சு வச்ச பெருமை திருதராஷ்டிரத்துக்கு சேரும். இப்பொழுது மீகாதிபதியா இருக்க முடியாத ஸ்ரீமன் அழகி சங்கர் வேடிக்கையா சொல்வர், இதை ஆரம்பித்து வைத்தார் அவர். அது விசேஷமான நல்ல முறையில நடந்து மறுபடியும் எங்கேயாவது திருதராஷ்டிரமாச்சாரங்கிறது கீதையில உண்டோ? அதனால் நடுவில் எங்கேயும் கிடையாது. அப்படியேப்பட்ட அவன் ஜாத்தியந்தனாயிருந்தாலும் பிறவிக்குடனாயிருந்தாலும் பகவத்கீதை வருவதற்கு வழிவகுத்தாரே என்று அழகா சொல்வர். அதனால் திருதராஷ்டிரமாச்சாரம் சொன்ன பிற்பாடுதான் கீதையை நாம் சொல்ல ஆரம்பிக்கணும். திருதராஷ்டிரன் என்று சொல்வது ஒருத்தர் அதை சொன்னாலே கீதை ஆரம்பிச்சா பலன் ஏற்படுமா? ஏற்படாது. ஏன்னா திருதராஷ்டிர உவாச்சான் சொல்லியே ஆக வேண்டும். என்ன அவர் ஆரம்பிச்சு வச்ச பெருமை அவனை சேருமான காரணத்தினாலே. அப்படி பார்த்தோம்னா ஸ்ரீ பகவான் உவாச்சான் நாலாவது அத்தியாயத்தில் பரமாத்மா கடைசியில தந்தை போட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றான் ஸ்ரீ பகவான் உவாச்சா,
இமம் விவஸ்வதே யோகம் போக்தவானக மங்கேயம் விவஸ்வான்மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே பிரவீத் ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் பிராக ரிஷயோ விதுஹ சகாலே நேகமகதா யோகோ நஷ்டம் பரம் தவ ஐவாத்யம் வயாதேத்ய யோக புரோக்த புராதனஹ பத்தோசி மே சகாச்சேதி ரகசியம் ஏதது உத்தமம். மூன்று ஸ்லோகங்கள் பகவானுடைய வாக்குங்க. அப்பா அர்ஜுனா, இந்த கர்மயோக பிரபாவத்தை இப்பதான் நான் உனக்கு சொன்னேன்னு நினைக்காதே, இதை நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நான் யாருக்கு சொன்னேன்னு நினைக்கிறீங்க? இதை நான் சூரியனுக்கு சொன்னேன், சூரியன் மனுவுக்கு சொன்னான், மனு இக்ஷ்வாக்குக்கு சொன்னான். இப்படி பரம்பரை பரம்பரையா ஒருவருக்கு ஒருவரா அது கேட்கப்பட்டு தரிக்கப்பட்டு அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது. கால வெள்ளோட்டத்திலே நாளடைவிலே சொல்லக்கூடியவர்கள் உயர்த்த விஷயத்தை ஆச்சாரியர்களிடத்திலே கிரகித்து தரித்து தாங்கள் நன்று புரிந்து கொண்டு உயர்ந்த விஷயத்தை சொல்லாமல் போவதனாலேயும், கேட்கக்கூடியவர்கள் ஆத்மார்த்தமான விஷயத்தை கேட்க வேண்டும், புத்தியை சமப்படுத்தி கேட்க வேண்டும் என்கிற எண்ணமில்லாமல் ஏதோ காதல் விழுந்தா போகும் என்கிற நிலையிலே சாமான்யமாய் கேட்பதனாலேயும், உத்தமமான தர்மங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு சாமானிய விஷயங்களே உலகத்தில் நடையாடுவதனாலே என்னால் சொல்லப்பட்ட இந்த உத்தமமான யோக நஷ்டத்தை அடுகொடுத்தோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? காலம் உருண்டோடினால் சொல்றவாளும் இருக்க மாட்டா, கேட்கிறவாளும் இருக்க மாட்டான். எதை உத்தமமான தர்மத்தை சொல்றதுக்கும் அதிகாரிகள் கிடையாது. உத்தம தர்மத்தை சொன்னா கேட்கறதுக்கு அதிகம். பக்தா ஸ்ரோதாக துர்லபஹா என்கிற நிலையிலே ஆயுடங்கிறது பரமாத்மாவை சிஷனாகவும் பிரேஷ்யனாகவும் தாசபூதனாகவும் சேஷபூதனாகவும் என்னுடைய சகாவாகவும் எல்லாவிதீதியிலே உன்னை ஏற்றுக்கொண்டு இந்த ரகசியமான உத்தமமான ரகசியத்தை உனக்கு நான் சொன்னேன்டா, இது ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. இது கேட்ட உடனே அர்ஜுனன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். விமலி பிந்தமும் நிலவிரலாடக தக்கடி நகுமோமுத்தோ கொல்லலின்றிலோபடி வெண்ண பூச தொங்கலிச்சு கவ்வமுத்தோ தண்டுதி அபத்தான கேசரி அடி பேரு தச்சுக்குன்னாவட. இங்க அர்ஜுன் சொல்றாங்க, இருக்கோ இவன் நேரம் பார்க்கல பார்த்துதான் சொல்லல, உனக்கு ஒரு பேர் ஏற்பட்டு இருக்கு. என்ன பேர்? ஒரே புழுகிலே வல்லவன். பொய்யே உன்னுடைய வாழ்க்கை மொத்தம். சின்ன வயதுல சின்ன நாட்டி சிரிப்பு சேர்த்தணும், அப்பா அம்மாவுக்கு பயத்துட்டு ஏதோ அற்பமா போய் சொல்லுவேன். வெண்ணை ஊரெல்லாம் ஈரச் சொல்லுன்ற அந்த மாதிரி வெண்ணையை திருவதுக்காக நீ பலவாறு என்னாமனாதனவனீதூரத்வம் தச்சாதனாயே மதிரா விராதீது கொடுத்தாழ்வான் அதிமானுஷத்துவத்துல சொல்ற. ஒரு கிரகத்துல போய் பானையில ரெண்டு பானையா, ஒரு பானையில இருக்கிற வெண்ணம் மொத்தத்தையும் என்ன அவசரம் உண்டு? அவசர அவசரமா எடுத்து உயிரே வாயுள்ள அடிச்சுட்டான் சொல்லுவான். இன்னும் முழுங்கவே கத்த வாயு வழியும் வெண்ணை. இன்னொரு இத்த மொழிக்கு அப்புறம் அதை தொடரலாமோ, அந்த வெண்ணையை ஊட்டி வைக்க இஷ்டம் இல்லை. இந்த காலத்தில் ஊற்றி அந்த வெண்ணையை அப்படியே உரண்டையா ஊட்டி அந்த தொப்பையோட சேர்த்து குடிச்சு இந்த உலகம் மொத்தம் தன் கையிலேன்ற மாதிரி இருக்க வெண்ணையை பார்த்தா அப்படி ஊட்டி கையில வச்சுட்டு வாயில் இருக்கிற வெண்ணையே இன்னும் ஒழுக்கல, பானையில் இருக்கிற வெண்ணையை கையில மாத்திட்டு இருக்கச்சே கதவை திறந்து அவள் வந்துட்டாரு. நடுங்கி முடிச்சு இந்த குழந்தை என்ன பண்ணும்? அவள் இடத்துல நல்ல பேர் வேற வாங்கணும். என்ன பேர்? தான் திருடவில்லை அப்படின்ற பேர் வேறு வாங்கணும். இப்ப கையும் கடவுமா அவன் பிடிச்சிடல, அதுக்காக இது என்ன பண்ணிட்டு உலகம் கூட வெறுவாய் அவனுக்கு வெண்ணை விழுங்குறது ஒரு கஷ்டமா, சுலபமா வாயில் இருக்கிற வெண்ணையை பண்ணி விடுறாங்க. கையில வெண்ணை இருக்க என்ன பண்றது? அவன் பிடிச்சு விடல. எடுத்தனால காத்திரே பிரபுஜ நிரகாக இல்ல நிர்மீஷங்காக அவ்வளவு வெண்ணையை தலைவனோட கால் உடம்பு மொத்தம் பூசிட்டு அவளுக்கு எதிரில் போய் நான் வெண்ணையை திருடலையே, வெண்ணையை திருடுறதுக்காக நான் இங்க வரலையே அப்படின்னு சொல்றையே. ஏ பிரபோ, உனக்கு ஏண்டா இந்த திருட்டு தொழில்? திருடத்தெரு போனோம்னா அது தெரிஞ்சு போனோம், திருட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. சர்வலோகத்துக்கு நாசம் நீ ஏன் திருட போனாய்? இப்படி எசகமிஷனா மாட்டிக்கிறியே போய், நான் திருடலேன்னு சொல்றியே, உடம்பெல்லாம் பூசிட்டு போனா அவங்க திருடன் இல்லைன்னு சொல்லிடுவாளான்னு கேட்கிறார் கொடுத்தாழ்வர். அந்த மாதிரி பரமாத்மா சின்ன வயதுல திருடன் இல்லையே, மேலேயே வெண்ணையை பூசிட்டு திருடன் இல்லையேன்னு சொன்னா நம்புவாளா? இப்படி எல்லாம் பொய் சொல்றேன் அப்படிதான் நினைச்சேன். இன்னைக்குதான் தெரிகிறது நீ எவ்வளவு பெரிய புருகாண்டி என்றும் அர்ஜுனன் சொல்றான். நீ பெரிய புருகன் அப்படின்றது இன்னைக்கு ஸ்பஷ்டமா கொடுத்துருவாங்க.
பகவானுக்கு ஒண்ணுமே தோணல. அவன் கண்கள் அகல விரித்து அர்ஜுனா நான் பொய் சொன்னேனா, எதனா பொய்ன்றது, நான் ஒண்ணு பொய் சொல்லி எங்க அப்படின்னா அர்ஜுனன் பார்த்தான், பேச்ச பார்த்துட்டான். கிருஷ்ணா நீ சொன்னது பொய்ன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை, நீ சொன்ன விஷயம் புரியல. முதல்ல பொய்ன்னு பொய் நான் சொல்லலையே பகவான் சொன்ன உடனே நீ சொன்ன விஷயம் எனக்கு புரியல. உடனே பகவான் கேட்டான், என்னடா புரியலன்னு கேட்டான். அர்ஜுனம் வாசா அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விமஸ்மத கதமே தத்து விதானியம் ஆதம் புரோக்தவானிக்கு. நீயோ இப்பொழுது சாரத்தியம் கர்த்தும் இச்சாமி பல்கு பார்த்திவனந்தனா, இவனே கேட்டு வாழ்ந்த தொழில் இது. அந்த அர்ஜுனனா கொடுக்கல, ஏ அர்ஜுனா உனக்கு நான் சாரதியா இருக்கேன்னு தானே வாழ்ந்தான். இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றானே திருவள்ளி கேணி கண்டேனே, பார்த்தன் மாமணி தேர்விடும் பாகனாய் தானே நின்றான். லோகத்துக்கெல்லாம் சர்வசாட்சியா அந்த ஆசிரித்தாளுக்காக எதையும் பண்ணுவேன் பரமாத்மா இந்த சாரதியா நிற்கும் நிலை. நீ நானும் இப்ப இருக்கும், நீ இப்ப எனக்கு சாரதியா இருக்க, நானும் ரதியா உட்காந்துருக்கேன். இப்ப இருக்கிற நீ 28 சதுர்யுகங்களுக்கு முன்பு தோன்றுகிற அந்த சூரியனுக்கு சொன்னேன்னு சொல்றியே, அப்ப நீ இருக்கிறோம். இப்ப அர்ஜுனனுடைய கேள்வி சமஞ்சசமா அசமஞ்சசமா? சமஞ்சசமான கேள்வி. அதனால அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத கதமேதது விதானியா தம் ஆதவ புரோக்தவானிக்கு. நீ முன்பு கூறினாய் என்பதை நான் எப்படி உணர முடியும், நீ அப்ப இருந்தியான்னு கேட்டான். அதனாலதான் இப்ப பரமாத்மாவுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. இந்த கேள்வி உத்தமமான கேள்வி, அவனுடைய கேள்வி சிறந்தது என்பதை ஆச்சாரியர்கள் இங்கே விளக்கி காட்டுகிறார்கள். அத்தானே ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம தியாகுரம் பார்த்தம் பிரபந்தம் உத்திஷ்ய சாஸ்திராவதரணம் கிருதம் என்றும், இங்க பிரசங்காது சுஸ்வபாவோக்தி என்று ஆழவந்தான் கீதார்த்த சங்கிரகத்திலே இதை விளக்குகிற தன்னுடைய சுபாவத்தை விளக்கி காட்ட வேண்டிய ஒரு நிலை பரமாத்மாவுக்கு ஏற்பட்டது. அப்ப அர்ஜுனன் என்ன கேட்டான், இங்கு கொஞ்சம் நாம புத்தியை அதிகமா செலுத்தினாதான் இந்த விஷயம் புரியும். கண்களை நல்லா கெட்டியமா அப்படி மூடிட்டு நிதானமா திறந்தா அதுக்கு ஒரு நிமிஷம்னு பேர் வச்சு சாப்பிடும். அந்த மாதிரி 15 நேரம் கூடி திறந்தா அதுக்கு ஒரு காஷ்டைன்னு பேர். அந்த மாதிரி 30 காஷ்டைகள் கொண்டது ஒரு கலை. அந்த மாதிரி 30 கலைகள் கொண்டது ஒரு முகூர்த்தம். அந்த மாதிரி 30 முகூர்த்தங்கள் கொண்டது ஒரு அகோராத்திரம். அப்படின்னா இரவு பகல் ஒரு நாள், அந்த மாதிரி 7 ஒரு வாரம், 15 ஒரு பட்சம், 30 ஒரு மாதம், 6 ஒரு அயனம், 2 ஒரு சம்வத்சரம் என்று வேதமே அதை சொல்லும். இப்ப நம்முடைய ஒரு சம்வத்சரம், நம்முடைய ஒரு வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள், தட்சிணாயணம் அவர்களுக்கு இரவு, உத்தராயணம் அவர்களுக்கு பகல், நம்முடைய 7 அவர்களுக்கு ஒரு வாரம், நம்முடைய 15 வருடங்கள் அவர்களுக்கு ஒரு பட்சம், நம்முடைய 30 வருடங்கள் அவர்களுக்கு ஒரு மாதம். இப்ப நம்முடைய ஒரு வருஷம் தேவதைகளுக்கு ஒரு நாள் என்கிற கணக்கிலே, தேவதைகளுடைய கால அளவிலே அந்த தேவமான பிரகாரம் 12,000 வருடங்கள் உருண்டோடினால் கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்கிற 4 யுகங்கள் முடியும். 4 யுகங்கள் முடிவதற்கு தேவதைகளுடைய கால அளவிலே 12,000 வருடங்கள் உருண்டோட வேண்டும். இதுல கிருத்தயுகத்திற்கு 4,000 வருடங்கள், திரேதாயுகத்திற்கு 3,000 வருடங்கள், துவாபரயுகத்திற்கு 2,000 வருடங்கள், கலியுகத்திற்கு 1,000 வருடங்கள். மொத்தத்தையும் கூட்டின 4, 3, 7, 7, 2, 9, 9, 1, 10, 10,000 வருடங்கள் இங்கே கிடைக்கின்றன. மீதி 2,000 எங்க போறதுன்னு கேள்வி வரும், அதை நமக்கு சொல்லுகிறார்கள் இங்கே மகிழ்ச்சிகள். அந்த 2,000 எங்க போறது அப்படின்னா, பிராத்தக்காலம் சூரியன் உதிக்கிறான், அதற்கு முன்பே வெளிச்சம் வந்துடுறது அருணோதயம், பூர்வ சந்தியின்னு சொல்லுவோம். சாயங்காலம் என்ன சூரிய அஸ்தமனமான பிற்பாடும் வெளிச்சம் இருக்கு, அது சாயம் சந்தின்னு சொல்லுவோம். அது பிராத சந்தி, இது சாயம் சந்தி. எப்படி ஒரு நாள் பொழுதில சந்தியா காலத்தை கணக்கு பண்றோமோ அந்த மாதிரி ஒரு யுகம் ஆரம்பிக்கும் முன்னே இருக்கிற காலம், யுகம் முடிந்த பிற்பாடு பின்னே இருக்கும் காலம், இதையும் சேர்த்து கணக்கு பண்ணணும். இப்ப கிருதயுகம் 4,000 வருடங்கள் என்றால் அதுக்கு முன்னே சந்தியின் பெயர், அது 400 வருடங்கள், சந்தியாம்சம் பெயர், அது 400 வருடங்கள். அப்ப கிருதயுகத்திற்கு மொத்தம் எத்தனை வருடங்கள்னா 4,800 வருடங்கள். திரேதாயுகம் 3,000 என்றால் பின்னே 300, பின்னால 300, 3,600 வருடங்கள்.
துவாபரயுகம் 2000 என்றால் முன்னே 200, பின்னால் 200, 2400 வருடங்கள். கலியுகம் 1000 என்றால் முன்னே 100, பின்னால் 100, 1200 வருடங்கள். மொத்தத்தையும் கூட்டிடுவேனா 12000 வருடங்கள் ஆகும். இது நமக்கு தேவதைகளா புரிந்து கொள்ள, மனிதர்களுடைய கால அளவில் இப்ப நாம் அனுபவிக்கிறோமே 24 மணி ஒரு நாள், இந்த கால அளவில் இது எவ்வளவு அப்படின்னு கேட்டா அதையும் சொல்றார் நம்மிடத்தில் கிருபையினால மகரிஷி. என்ன பண்ண சொல்றார், 4800 வருடங்கள் கிருத்தயுகத்திற்கு என்றால் அதை 360 நாள் பெருக்கொண்டு சொல்றேன், 4800 × 360 1728000 வருடம். அப்போ நம்முடைய கால அளவில் இப்ப நாம் அனுபவிச்சுருக்குமே, இந்த கால அளவிலே கிருத்தயுகம் முடியணும் மனுஷமான பிரகாரம், மனிதர்களுடைய கால அளவு பிரகாரம் 1728000 வருடங்கள் உருண்டோடினால் கிருத்தயுகம் முடியும். அந்த மாதிரி திரேதாயுகத்திற்கு 3600 × 360 12,96,000 வருடங்கள். அதே மாதிரி துவாபரயுகம் 2400 × 360 8,64,000 வருடங்கள். கலியுகம் 1200 × 360 4,32,000 வருடங்கள். இது அப்படியே சொல்லச்சேவே எல்லாருக்கும் ஒன்று இங்கே புரிந்திருக்கணும். அதில் கலியுகத்திற்கு 4,32,000 வருடங்கள், துவாபரயுகத்திற்கு 8,64,000 வருடங்கள், திரேதாயுகத்திற்கு 12,96,000 வருடங்கள், கிருதயுகத்திற்கு 17,28,000 வருடங்கள். இதை கவனிச்சு பார்த்தோம்னா என்ன தெரிகிறது, ஒவ்வொரு யுகத்திலேயும் 4,32,000 வருஷங்கள் பின்னாலேருந்து பார்த்தோம்னா கூடிண்டே வரும். கலியுகத்திற்கு 4,32,000னா அப்போட கூட ஒரு 4,32,000 கூட்டினா 8,64,000, அதான் துவாபரயுகம். அந்த 8,64,000 4,32,000 கூட்டினா 12,96,000, அதுதான் திரேதாயுகம். 12,96,000 4,32,000 கூட்டினா 17,28,000. இப்ப இப்படி சொல்லலாம், இப்ப மேலே சொல்லிட்டு வருவோம், 17,28,000 4,32,000 கழிச்சா அதான் திரேதாயுகம். இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு யுகம் தோறும் 4,32,000 வருஷங்கள் கால அளவிலே குறைகின்றது. காலம் எப்படி குறைகிறதோ தர்மமும் அப்படியே குறையும். கிருதயுகத்தில் இருக்கிற தர்மம் திரேதாயுகத்தில் இருப்பதில்லை, திரேதாயுகத்தில் இருப்பது துவாபரயுகத்தில் இருப்பதில்லை. ஆகாரம் தர்மம் எல்லாமே மனுஷனுடைய வடிவு ஞானம் சக்தி எல்லாமே குறையும். திரேதாயுகத்தில் சக்கரவர்த்தி பிரம்மலோகத்தில் ஒரு சங்கீத சமர் நடக்கிறது அங்கே மட்டுமான தன் பெண்ணையும் கூட அழிச்சுட்டு போனான். பிரம்மாண்டமா சங்கீத ஞான நிச்சயம் நடக்கிறது. கேட்டுட்டே இருந்தான் ராஜா, சங்கீதம் முடிஞ்சு போச்சு, பிரம்மாண்டம் விடைபெற்றுக் கொண்டு நான் போறேன் அயோத்திக்கின்றார். உன் நாடு எங்க இருக்கு பிரம்மாண்டம் முடிஞ்சு போய் துவாபரயுகம் வந்து அதுல கிருஷ்ணாவதாரம் நடந்துட்டு இருந்தது. யுகமெல்லாம் முடிச்சுமே பிரம்மலோகத்துல சங்கீத கச்சேரி நடந்தது. அது பூலோக ரீதியா கணக்கு பண்ணி பார்த்தா இத்தனை யுகங்கள் பாண்டு ஓடி முடிச்சு. இப்ப பூலோகத்துல பகவான் அவதாரம் பண்ணிருக்கான், உங்க பெண்ணை ஆக்சன் போய் பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் பிரம்மா. நீ பெண்ணை ஆயிடுச்சு பலராமன் கொடுத்து நிறுத்தினான். துவாபரயுகத்தில் தோன்றியவன் பலராமன், அதெல்லாம் குள்ளமா இருக்கு. இந்த பெண்ணை உஷமா இருக்கு. அதெல்லாம் குள்ளமான பிள்ளைக்கு உயரமான பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாது. அந்த லட்சணங்கள் தான் சாஸ்திரத்தில் சொல்லுது. அதுல இவருக்கு ரொம்ப குள்ளம், அவன் உஷமா இருக்கான், என்ன பண்றதுன்னு பாக்கிறவர். அவர் கையில கலப்பு இருக்கு பிரம்மாண்டம், அந்த கலப்பை அந்த பெண்ணின் கழுத்துல அப்படி போத்த ஒரு உருக்கு அவளை குள்ளமாக்கி கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால இதிலிருந்து என்ன தெரிகிறது, அவர் தோன்றின யுகம் வேற, இவர் தோன்றின யுகம் வேற. அந்த யுகத்திலே வடிவு முதற்கொண்டு குறைகிறது, ஞான சக்தியெல்லாம் குறைகிறது, தர்மம் குறைகிறது, ஆக்கிருதி குறைகிறது, மனுஷனுக்கு எல்லாம் குறையுது. அதனால இப்ப கவனிச்சு பார்த்தோம்னா இது மொத்தத்தையும் கூட்டினமான 40,22,000 மொத்தமா இந்த 4 யுகங்கள் முடியிருக்கு. இன்ன மாதிரி 1000 கிருதயுகங்கள், 1000 திரேதாயுகங்கள், 1000 துவாபரயுகங்கள், 1000 கலியுகங்கள் உருண்டோடினால், 1000 சதுரயுகங்கள் உருண்டோடினால் அதுதான் பிரம்மாவுக்கு ஒரு பகல். பிரம்மா உட்காந்து சிருஷ்டிகர்த்தா இருக்கே அவருக்கு ஒரு பகல் பொழுது. அந்த மாதிரி 1000 சதுரயுகங்கள் அவருக்கு ஒரு இரவு. இந்த மாதிரி 2000 சதுரயுகங்கள் கொண்டது அவருக்கு ஒரு நாள். அந்த மாதிரி 7 நாள் அவருக்கு ஒரு வாரம். அந்த மாதிரி 15 நாள் அவருக்கு ஒரு பட்சம். அந்த மாதிரி 30 நாள் அவருக்கு ஒரு மாதம். அந்த மாதிரி 6 மாதங்கள் அவருக்கு ஒரு அயனம். அந்த மாதிரி 2 அயனங்கள் அவருக்கு ஒரு சம்பத்திரம். அந்த மாதிரி 100 வயசு இருக்கிறவர், 99 இருக்கிறது இல்ல அவர், 101 இருக்கிறது இல்ல, 100 வயசு பூர்ணமா அவர் இருக்க. அந்த ஆயுசுக்கு பரம்பு நமக்குதான் வேதநூல் ராயநூல் மனுஷர் தான் குருவரேரும்
பாதியும் உறங்கி போகும் திட்டத்தில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பிடி பசி கூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமானகருடான் என்று சொன்னடி புரியாழ்வர். நாம பூர்ணமா 120 வயசே மனுஷாயிற்று இருக்கோம் வைத்துக் கொள்வோம், அதுல பாதியும் உறங்கி போகும். என்ன ராத்திரி வேளையில நாம தூக்கி போடுறதுனால 60 வயசு தூக்கத்துல போடுறது. ஆழ்வார் சாஸ்திர ரீதியா பேசுறேன், மத்தியான வேளையில தூக்க கூடாதுன்ற சாஸ்திரத்தை வச்சுட்டு ராத்திரி வேளையில தூக்கத்தை மாத்திரம் கிடக்க பண்றேன், மத்தியான தூக்கத்தையும் சேர்த்துனா முக்காலும் உறங்கி போகும். இப்ப பாஷத்தை நாம மாத்தணும். அப்ப நாம வாழ்ற காலம் இந்த கொஞ்ச காலத்துல பிழி பசி மூப்பு துன்பம் எவ்வளவு அவஸ்தை நமக்கு, அதெல்லாம் பிறகு வேண்டாம்ன்ற இதெல்லாம் நம்முடைய நிலை. பிரம்மா இருக்காரே அவருக்கு இதெல்லாம் கிடையாது. பூர்ணமா 100 வயசு இருக்கேன் பரம்னு பெயர். அந்த பிரம்மாவுடைய ஆயுசுக்கு பரம்னு பெயர். பரம்னு சொல்லுக்கு பல பொருள், அதுல பிரம்மாவுடைய ஆயுசுக்கு பரம்னு பெயர். பரத்தை நாம அவ்வளவு பெருசு புரிஞ்சுக்கோ சக்தியற்றவர்களாக இருக்கோன்றதுக்காக தான் சாஸ்திரங்க படித்து அதை ரெண்டா விபதிச்சு. பிரம்மாவுடைய 1வது வயசிலிருந்து 50வது வயசு முடிய பரத்தில் பாதி பரார்த்தம், 51லிருந்து 100 வயசு வரையில் அது ஒரு பாதி, அதுவும் பரார்த்தம். இத்தையும் பாதி அத்தையும் பாதினா அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இது முதல் பாதி இது 2வது பாதி. அப்படி சொன்னா பிரதம பரார்த்தம் தித்தீய பரார்த்தம் அப்படின்னு ஆடுது. இப்ப நாம சங்கல்பத்தில் என்ன சொல்லிக்கிறோம், தித்தீய பரார்த்தே ஸ்ரீ ஸ்வேதமராக கல்பேன்றோம். அப்ப இப்ப உட்கார்ந்து இருக்கிற பிரம்மாவுக்கு சுத்தி கர்த்தாவுக்கு என்ன வயசாச்சு, 50 வயது கடந்து அவர் சுத்தியை நடத்திட்டு இருக்க அப்படின்னு பொருள். அதனால அவருடைய ஆயுதாயம் இவ்வளவு பெருசு. இதுல பகல் பொழுது 1000 சதுர்யுகங்கள் சொன்னதே, அதுல 14 மதுக்கள் பதவி ஏற்கிறார்கள். ஒவ்வொரு மனுவனுடைய ஆட்சி காலம் 76 சதுர்யுகங்கள். அந்த மாதிரி சுவயம்பூவ மனுவில் இருந்து ஆரம்பித்து 6 மனுக்கள் முடிந்து 7வது மனு வைவஸ்வத மனு பெயர். அவர் பதவி ஏற்று இப்போ 28 கிருதயுகம் முடிஞ்சு போச்சு, 28 திரேதாயுகம் முடிஞ்சு போச்சு, 28 துவாபரயுகம் முடிஞ்சு போச்சு. 28வது கலியுகத்தில் 432,000 வருஷத்தில் 5000 வருடங்களை கடந்து 19வது ஆண்டு திருப்பாவை விழாவிலே 16வது நாள் நாம் இருக்கோம். நாம எங்க இருக்கோன்றத இவ்வளவு பெரிய கால அளவிலே பார்த்தோமையானா நாம எங்க இருக்கோன்றது கஷ்டமா தெரியும். இப்ப இதுக்கு முன்ன போன யுகம் 28வது கலியுகம், 28வது துவாபரயுகத்தினுடைய முடிவில் கிருஷ்ணாவதாரம். கிருஷ்ணன் பரமாத்மா நமக்கு ரொம்ப நெருங்கினவர். என்ன கேட்கிறான் அர்ஜுனன், நீ நானும் இந்த வைவஸ்வத மன்மந்திரத்தில் 76 சதுர்யுகங்களில் 28வது சதுர்யுகத்தில் திரேதாயுகம் முடிந்து 28வது துவாபரயுகம் ஆரம்பிச்சு 864,000 வருடங்கள் அந்த துவாபரயுகத்தில் கடந்து முடிகிற தருவாயில நீ நானும் பிறந்திருக்கும். இப்ப நீ என்னோட கூட இருக்க, இப்ப தோன்றின நீ 28 சதுர்யுகங்களுக்கு முன்பு தோன்றிய வைவஸ்வத மனுவிற்கு அபாவான அந்த சூரியனுக்கு நீ சொன்னேன் சொல்றியே, நீ அப்ப இருந்தாயான்னு கேட்கிறார். அவரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வத கதமேதது விஜானியம் தொம் ஆதவ புரத்தவாதி. பகவான் பாபா இவனை வச்சுட்டு நம்ம அழைக்கிறான் இவன், இவருக்கு தெரியல நம்ம நான் யாருன்றது இவன் தெரிஞ்சுட்டா இப்படி கேள்வி கேட்பானா. அதனால தன்னை குறித்து சொல்லணும்னு ஆரம்பித்து 5 ஸ்லோகங்களாலே தான் யார் என்பது தெரிவிக்கிறான் பரமாத்மா. ஸ்ரீ பகவான் வாசா பகூனி மேவியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி ரத்தம் வேத்த பரந்தபா அஜோ விபல். காலத்தை பத்தி சொல்லிட்டு பாட்சாதிக்கார் காலத்தை பார்க்க, அதனால காலம் இப்ப முடிஞ்சிருக்கும் தெரியல எனக்கு. அதனால இந்த ஸ்லோகத்தோட முடித்துக் கொள்றேன். பகூனி மேவியதீதானி ஜென்மானி தவச்சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி ரத்தம் வேத்த பரந்தபா அஜோபி சந்து அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சந்து பிரகிருதி ஸ்வாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா யதா யதாயி தர்மஸ்ய கிளானி பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய தத்மானம் சுஜாமியகம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வத தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா என்று விஷயமா அத்தியாட்சியமா பரமாத்மா இங்க பேசுகிறான்.
இதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன என்பதை நாளை தினம் விஜயாபனம் பண்றேன். பெருமி யமுனை துறைவரை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்பதற்கு வியாக்கியானமாக அமைந்த விஷயங்கள் இவைகள். ஆனால் பகவான் வந்து அவதாரம் பண்றான், நம்மை எல்லாம் ரட்சிப்பதற்காக அவனே பேசியிருக்கிறான், தான் பிறக்கிறேன் என்பதை அந்த விஷயத்தை நாளை தினம் விஜயாபனம் பண்றேன். எல்லோரும் இன்றைய தினம் பாசுரத்தை அனுசந்திக்க வேண்டும் பிரார்த்தித்துக் கொள்றேன். நாயகனாயிருந்தோமனுடைய கோயில் காப்பானே, ஒடித்தோன்றும் தோரணவாறு காப்பானே, மணிக்கதவும் தாய் திரவாய் ஆகர் விஷ்ணுவியரோவுக்கு அரைபறை மாஜல் மணிவண்ணம் நெல்லலே வாய் நேர்ந்தாம் தூயோமாய் வந்தோ துயிலகப்பாடுவான் வாஜாமல் புண்ணம் முன்னம் மாற்றாதேயம்மா தினேசிலே கதவும் ஈக்கேரோரன்பாவாய். இன்னும் பாசுரத்துக்கும் அடியன் வியாக்கியானம் சொல்ல முடியாத அந்த பாசுரத்துக்கும் ஏற்பட்ட சம்பந்தம். இதுலையும் வாய் வருது, அதுலையும் வாயாய், இதுலையும் தூயமாய் இருந்தோம், அதுலையும் தூயமாய் தூவலர் தூவித்தொழுது எல்லாம் சம்பந்தமுடைய பாசுரமாகவே அமைந்திருக்கிற பின்னால் வரக்கூடியது அதுவே என்பது ஸ்பஷ்டம். அதனால முதல்ல இருக்கிற ஐந்து பாசுரங்களை பின்னால் வர பாசுரங்கள் விவரிக்கின்றன என்பதை நாம் உணர வேண்டும். கோதை பிறந்த ஊர் கோவிந்தம் வாழும் ஊர், சோதி மணிமாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நல்வரைகளோடு ஊர், வில்லிமுத்தூர் வேதக்கோரூர், பாதகங்கள் தீர்க்கும் பரவரடி காட்டும் வேத மனைத்துக்கும் வித்தாரும் கோதை தமிழ் ஐயைந்து வைந்தும் அறியாதவாயினரை மையம் சுமப்பதும் அன்று திருவாடி பூரத்து ஜகத்துடித்தாழ் வாரியே, திருப்பாவை முப்பது நிமிஷத்தினாழ் வாரியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாரியே, பெரும்பூதூர் பாமுனிக்கு விண்ணானாழ் வாரியே, ஒரு நூற்று நாற்பத்து முன்னுரைத்தாழ் வாரியே, உயரங்க கே கண்ணி உகந்தளித்தாழ் வாரியே, மறுவாறு திருவள்ளி வளர அடிவாடியே, பண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதற்கள் வாயிலே சுடி கொடுத்து நாட்டியார் இந்த திருவடிகளே சரணம். லட்சுமி முகமனுடைய யக்கியத்தில் பிரதிஷ்டம் என்ன அந்த திருவுருவப் படம் அடியே கொடுக்கிறேன். பாகவதோத்தவர்களிடத்தில் நேற்றையினே விஜயாபனம் பண்ணேன். யாருக்கு அந்த படத்தை வைத்து பூஜை பண்ண முடியாத ஒரு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அதை பெற்று தங்கள் கிரகத்தில் பிரதிஷ்டம் பண்ணி அந்த படம் மிகவும் உயர்ந்தது. செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்றைக்கு சாயங்காலம் கற்கண்டு பானகமோ இல்லை வெள்ள பானகமோ நிவேதனம் பண்ணால் போறும். அதனால லட்சுமி நுகர்மனா என்று பயப்பட வேண்டியதில்லை. யோக நுகர்மனா உக்ர நுகர்மனா அந்த படத்தை வைத்துக் கொண்டால் கொஞ்சம் சிரமம். இங்கே லட்சுமியோட கூடிய நுகர்மனானதுனால நம்ம மங்களமான மூர்த்தி இந்த படத்தை எல்லோரும் பெற்றுக்கொண்டு எங்களது சுமாக்கத்தை அடையும். உபயதானத்துக்கு சமாதானம் வழங்கப்பட்ட பிறகு இந்த படம் கொடுக்கப்படும். தலைவர்களுக்கும் அமைதியாக இருக்கக்கூடிய விஞ்ஞாபிக்கப்படுகிறேன். இன்றைய உபயதாரர் ஸ்ரீ ஜி ரங்கண்ணா இன்றையாம் என்னார் நரசிம்மையார், ஸ்ரீ ஆர் பார்த்தசாரதி, ஸ்ரீ எஸ், ஸ்ரீ பி சந்தானம், ஸ்ரீ சி தேவா விபாகாதி கிருஷ்ணாஜனம் கிருஷ்ணாஜனம் விபாகாதி கிருஷ்ணாஜனம் விபாகாதி கிருஷ்ணாஜனம் கிருஷ்ணாஜனமிதீதி கிருஷ்ணாஜனமவாம கிருஷ்ணாஜனமிதீதி கிருஷ்ணாஜனமவாம கிருஷ்ணாஜனமவாம கிருஷ்ணாஜனம் கிருஷ்ணாஜனமம தூனோதி தூனோத்தம கிருஷ்ணாஜனம் கிருஷ்ணாஜனமம தூனோதி கிருஷ்ணாஜனமிதி கிருஷ்ணாஜனம் ோக்க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 ோக்
பிரீதா பிரீதா லோகா லோகா பிரீதா
அபீஷ்டா லோகா லோகா அபீஷ்டாஹ பிரஜாபுகா உபரிஷ்டாச்சுஷிபத்தியாவகாசன் ீபோதிபோரேபுத்திரமுதாருமுதிமோத்ஷதாதிமோத்ஷதிந்திரி அமிரேனாத்தூரீமோக அமேவே பிரதிஷதிஷதி பூர்ணம் ததாதி January 1987 வியாழக்கிழமை 18வது நாள் உபன்யாசம். யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம
யாமோஹஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோத்பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய ஜனனோ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியஹ கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிதி ப்ரபத்யே நிரவத்யானாம் விஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் சஷகோபமுனீஸ்வரம் ஸ்ரீரங்கேஷயதீந்துமாகருணயா அசௌ ஸ்யாதிதி ப்ரேக்ஷிதம் ஜாத ஸ்ரீ நரசிம்ஹகாரிஜமுனீத் பாதாம்புஜேந்திரம் காந்தி க்ஷாந்தி தயாதிபிஹ சுபகுணைர்பாந்தம் புதாக்ரேதரம் ஸ்ரீமத்ரங்கசதாரி யோகி நிருபதிம் ஸ்ரேயோநிதிம் வம்ஸ்ரஜே ஸ்ரீமத் ஸ்ரீரங்கபத்ரீஸ்வர ஷடரிபுணா சம்யமீந்திரேண திருஷ்டம் யஸ்தாத்மானம் ருசம்ஹே நரஹரி ஷடசித் யோகிலே துப்ரதாதாது ப்ராஜ்ஞம் ஸ்ரீரங்ககாரி பிரபவ யதிபதேஹே ப்ராப்தலக்ஷ்மீ நிருசிம்ஹாஸ்தானம் சேவே ஜதீந்திரம் சகலகுணநிதிம் பிரதக்ஷீட்சதாரி ஸ்ரீரங்கநாத ஷடகோபயதீந்திரதுஷ்டம் லக்ஷ்மீ நிருசிம்ஹஷடசித் கருணைகபாத்திரம் ஸ்ரீரங்கவீரரகுராட் ஷடகோபஹிருத்யம் வேதாந்ததேசிக யதீந்திரமகம் ப்ரபத்யே கிருஷ்ணரத்தனவத்ரம்யம் யஸ்ய கீதா ப்ரபோதனம் நிருசிம்ஹராகவாரியம் தம் சாரசாரக்யமாஶ்ரயே புஷ்ய நக்ஷத்ர சஞ்சாதம் பரணாத் பரதோபமம் நிருசிம்ஹராகவாரியம் தம் சாரசாரக்யமாஶ்ரயே ஸ்ரீஸ்வரம் வாச வுத்தோத்புல்ல விஷாலாட்சம் விபக்ஷக்ஷய தீக்ஷிதம் விநாதத்ரஸ்த விஷ்வாண்டம் விஷ்ணும் உக்ரம் நமாம்யஹம் சர்வைரவத்யதாம் ப்ராப்தம் சமலோகம் விதே ஸ்துதம் நகாக்ரைஹி சகலீசக்ரே யஸ்தம் வீரம் நமாம்யஹம் பதாவிஷ்டத்தமாதாளம் மூர்த்தாவிஷ்ட க்ருவிஷ்டபம் புஜ பிரவிஷ்டாஷ்டதிஷம் மகாவிஷ்ணும் நமாம்யஹம் ஜோதீம்ஷி அர்க்கேந்து நக்ஷத்ர ஜ்வலநாதீன்யனுக்ரமாத் ஜ்வலந்தி தேஜசா யஸ்ய தம் ஜ்வலந்தம் நமாம்யஹம் சர்வேந்திரியைஹ அபி வினா சர்வம் சர்வத்ர சர்வதா யோஜானாதி நமாம்யாத்யம் தமகம் சர்வதோமுகம் நரவத் சிம்ஹவச்சைவ யஸ்ய ரூபம் மகாத்மனஹ மகாசதம் மகாதமிஷ்டம் தம் நிருசிம்ஹம் நமாம்யஹம் யன்னாம ஸ்மரணாத் பீதாஹ பூதவேதாளராட்சசாஹ ரோகாத்யாஶ்ச ப்ரணஶ்யந்தி பீஷணம் தம் நமாம்யஹம் சர்வோபி யம் சமாஶ்ரித்ய சகலம் பத்ரமஸ்ருதே ஸ்ரியா ச பத்ரயா துஷ்டஹ யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம் சாக்ஷாத் ஸ்வகாலே சம்ப்ராப்தம் மிருத்யும் சத்ருகணான்விதம் பத்தானாம் நாஶயேத்யஸ்து மிருத்யுமிருத்யும் நமாம்யஹம் நமஸ்காராத்மகம் யஸ்மை ஸ்ரீஹாய ஆத்மநிவேதனம் யக்ததுக்கோகிலாங்காமானு அஷ்டந்தம் தம் நமாம்யஹம் தாசபூதாஹ ஸ்வதஸ்வர்வேக்யாத்மானஃ பரமாத்மனஹ அபோஹமபிதே தாசஹ இதி மத்வா நமாம்யஹம் சங்கரேண ஆதராத் ப்ரோக்தம் பதானாம் தத்வநிர்ணயம்
த்ரிசந்தியம் யப்பட்சேத்ரஸ்ய ஸ்ரீயந்த்யாயுஷ்டவர்த்ததே. ஓம் நமோ பகவதே நரசிம்ஹாய நமஸ்தே தஸ்தே ததே. ஆவிராவிர்பவ வஜ்ரக்ஷவக்ரதம்ஷ்ட கர்மாஷயான் ரம்ஹய ரம்ஹய தமோத்ரசக்ரதஸ்வாஹா. அபயமபயம் ஆத்மனி பூயிஷ்டாஹ. ஈழாங்கஸ்தனகிரிதடீ சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரஸ்வத்தம் அத்யாபயந்தி மோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜிநிகலிதம் யாபலாக்கிருத்ய பூங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயதேவாஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் ஈஷையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை இது என்றையும் மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு. சஞ்சதசகும் சஞ்சமே மே தசகும் சஞ்சமே மே மே தமே மஜோ மஜோ மே தமே மஜ மே மஜோ மஜோ மே மே மஜஸ்தமஜோ மே மே மஜஸ்த மஜஸ்தமஜோ மஜஸ்த மே மே தமஜோ மஜஸ்தமே மே மே தமே பிரியம் பிரியம் மே தமே பிரியம் மே பிரியம் பிரியம் மே மே பிரியஞ்சத பிரியம் மே மே பிரியஞ்ச பிரியஞ்சத பிரியம் பிரியஞ்ச மே மே ச பிரியம் பிரியஞ்ச மே 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 தமே நுகாமோ நுகாமோ மே தமே நுகாம மே நுகாமோ நுகாமோ மே மே நுகாமஸ்தானுகாமோ மே மே நுகாமஸ்தானுகாமோ நுகாமஸ்த மே மே சானுகாமோ நுகாமஸ்த மே அனுகாமித்யனுகாம மே மே தமே காம காமோ மே தமே காம மே காம காமோ மே மே காமஸ்தத காமோ மே மே காமஸ்த காமஸ்தத காம காமஸ்த மே மே தாம காமஸ்த மே 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 தமே சௌமனதோமனோ மே தமே சௌமனத மே சௌமனதோமனோ மே மே சௌமனதோமனோ மே மே சௌமனத ஓமனோமனோமனே மேத ஓமனோமனே மே மேதமே பதிரம் பதிரம் மேதமே பதிரம் மே பதிரம் பதிரம் மே மே பதிரஞ்சம் மே மே பதிரஞ்சம் பதிரஞ்ச மே மே பதிரம் பதிரஞ்ச மே மே மேதமே ஸ்ரேயஸ்ரேயோ மேதமே ஸ்ரேயேயஸ்ரேயோ மே மே ஸ்ரேயஸ்தேயோ மே மே ஸ்ரேயஸ்தேயஸ்ரேயஸ்தேயஸ்ரேயஸ்தமே மே மே தமே வத்தியோ வத்தியோ மே தமே வத்தியே வத்தியோ வத்தியோ மே மே வத்தியஸ்தவத்தியோ மே மே வத்தியஸ்தவத்தியோ வத்தியஸ்தமே மே தவத்தியோ வத்தியஸ்தமே மே மே தமே யசோ யசோ மே தமே யச ஏ யசோ யசோ மே மே யசஸ்தயசோ மே மே யசஸ்தயசோ யசஸ்தமே மே யசோ யசஸ்தமே மே மே தமே பகோ பகோ மே தமே பக மே பகோ பகோ மே மே பகோ மே மே பகோ பகஸ்தமே மே தகோ பகஸ்தமே மே மே தமே திரவிணம் திரவிணம் மே தமே திரவிணம் மே திரவிணம் திரவிணம் மே மே திரவிணம் திரவிணம் மே மே திரவிணம் 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 மே மே திரவிணம் திரவிணம் மே 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 தமே யந்தா மே தமே யந்தா மே யந்தா யந்தா மே மே யந்தா யந்தா மே மே யந்தா 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 மே மே யந்தா யந்தா மே 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 தமே தர்த்தா தர்த்தா மே தமே தர்த்தா மே தர்த்தா தர்த்தா மே மே தர்த்தா தர்த்தா மே மே தர்த்தா 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 மே மே தர்த்தா தர்த்தா மே 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 தமே க்ஷேமஹ
க்ஷேமோ மேதத மே க்ஷேமஹ மே க்ஷேமஹ க்ஷேமோ மே மே க்ஷேமஸ்த க்ஷேமோ மே மே க்ஷேமஸ்த க்ஷேமஸ்த க்ஷேமஹ க்ஷேமஸ்த மே மே க்ஷேமஹ க்ஷேமஸ்த மே மே மேதத மே ததிர் மேதத மே ததி மே ததிர் மே மே ததிஷ்ட ததிர் மே மே ததிஷ்ட 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 மே மே ச ததிஷ்ட மே மே மேதத மே விஷ்வம் விஷ்வம் மேதத மே விஷ்வம் மே விஷ்வம் விஷ்வம் மே மே விஷ்பஞ்சத விஷ்வம் மே மே விஷ்பஞ்ச விஷ்பஞ்சத விஷ்வம் விஷ்பஞ்ச மே மேத விஷ்வம் விஷ்பஞ்ச மே மே மேதத மே மகோமோ மேதத மே மகா மே மகோமோ மே மே மகஸ்த தமகோ மே மே மகஸ்த மகஸ்த தமகோ மகஸ்த மே மே தமகோ மகஸ்த மே மே மேதத மே சம்வித் சம்வித் மேதத மே சம்வித் மே சம்வித் சம்வித் மே மே சம்விச்சத சம்வித் மே மே சம்விச்ச சம்விச்சத சம்வித் சம்விச்ச மே மேத சம்வித் சம்விச்ச மே சம்விதிதி சம்வித் மே மேதத மே ஜாத்ரம் ஜாத்ரம் மேதத மே ஜாத்ரம் மே ஜாத்ரம் ஜாத்ரம் மே மே ஜாத்ரம் சத ஜாத்ரம் மே மே ஜாத்ரம் ச ஜாத்ரம் 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 மே மேத ஜாத்ரம் ஜாத்ரம் மே மே மேதத மே சூஸ்தூர் மேதத மே சூஹ் மே சூஸ்தூர் மே மே சூஷ்டத சூர் மே மே சூஷ்ட சூஷ்டத சூஷ்ட மே மேத சூ சூஷ்ட மே மே மேதத மே பிரசூ பிரசூர் மேதத மே பிரசூஹ் மே பிரசூ பிரசூர் மே மே பிரசூஷ்டத பிரசூர் மே மே பிரசூஷ்ட பிரசூஷ்டத பிரசூ பிரசூஷ்ட மே மேத பிரசூ பிரசூஷ்ட மே பிரசூரிதி பிராசூ மே மேதத மே சீரகம் சீரம் மேதத மே சீரம் மே சீரகம் சீரம் மே மே சீரஞ்சத சீரம் மே மே சீரஞ்ச சீரஞ்சத சீரகம் சீரஞ்ச மே மேத சீரகம் சீரஞ்ச மே மே மேதத மே லயோ லயோ மேதத மே லய மே லயோ லயோ மே மே லயஸ்தத லயோ மே மே லயஷ்ட லயஸ்தத லயோ லயஷ்ட மே மே தனயோ லயஷ்ட மே மே மேதத மருத மருதம் மே ருதத மருதம் மருத மருதம் மே மருதஞ்ச சத்தம் மே மருதஞ்ச ருதஞ்ச சத்த மருதஞ்ச மே மே சத்த மருதஞ்ச மே மே மேதத மே மிருதம் அமிர்தம் மேதத மே மிருதம் மே மிருதம் அமிர்தம் மே மே மிருதஞ்ச சாமிருதம் மே மே மிருதஞ்ச அமிர்தஞ்ச சாமிருதம் அமிர்தஞ்ச மே மே சாமிருதம் அமிர்தஞ்ச மே மே மேதத மே யக்ஷம யக்ஷம் மேதத மே யக்ஷம் மே யக்ஷம யக்ஷம் மே மே யக்ஷஞ்ச யக்ஷம் மே மே யக்ஷஞ்ச யக்ஷஞ்ச யக்ஷம யக்ஷஞ்ச மே மே யக்ஷம் யக்ஷஞ்ச மே மே மேதத மே ராம யதராமயம் மேதத மே ராமயத் மே ராம யதராமயம் மே மே ராமயச்சதா ராமயம் மே மே ராமயச்ச அநாமயச்சதா ராம யதராமயச்ச மே 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 ராம யதராமயச்ச மே மே மேதத மே ஜீவாதம் ஜீவாதம் மேதத மே ஜீவாது மே ஜீவாதம் ஜீவாதம் மே மே ஜீவாதுஷ்டத ஜீவாதும் மே மே ஜீவாதுஷ்டா ஜீவாதுஷ்டத ஜீவாது ஜீவாதுஷ்ட மே மேத ஜீவாது ஜீவாதுஷ்ட மே மே மேதத மே தீர்த்தாதித்வம் தீர்த்தாதித்வம் மேதத மே தீர்த்தாதித்வம் மே தீர்த்தாதித்வம் தீர்த்தாதித்வம் மே மே தீர்த்தாதித்வம் சத தீர்த்தாதித்வம் மே மே தீர்த்தாதித்வம் சாம் தீர்த்தாதித்வம் சத தீர்த்தாதித்வம் தீர்த்தாதித்வம் ச மே மேத தீர்த்தாதித்வம் தீர்த்தாதித்வம் ச மே தீர்த்தாதித்வம் இது தீர்த்தாதித்வம் மே மேதத மேல மித்ரமன மித்ரம் மேதத மேல மித்ரம் மேல விக்ரம விக்ரம் மே மேல விக்ரம் சதார விக்ரம் மே மேல விக்ரம் சார விக்ரம் சதார விக்ரமல விக்ரம் ச மே மே சார விக்ரமல விக்ரம் ச மே மே மேதத மே பயம் அபயம் மேதத மே பயம் மே பயம் அபயம் மே மே பயம் சதாபயம் மே மே பயம் சார் அபயம் சதாபயம் அபயம் ச மே மே யாபயம் அபயம் ச மே மே மேதத மே சுகதும் சுகம் மே சத மே சுகம் மே சுகதும் சுகம் மே மே சுகம் சத சுகம் மே மே சுகம் சார் சுகஞ்சத சுகம் சுகஞ்ச மே மேது சுகம் சுகஞ்ச மே சுகமிதி சூகம் மே மேது சமே சயனகம் சயனம் மேது சமே சயனம் மே சயனகம் சயனம் மே மே சயனஞ்சத சயனம் மே மே சயனஞ்சா
சயனஞ்ச திசைரகம் சயனஞ்சமேச்ச சயனகம் சயனஞ்சமே மே மேச்சமே சுர்கா சுர்கா மேச்சமே சுர்கா ஏ சுர்கா சுர்கா மே சுர்காச்ச சுர்கா மே சுர்காச்ச சுர்காச்ச சுர்கா சுர்காச்ச மே மேச்ச சுர்கா சுர்காச்ச மே சுர்கேதி சுர்கா மே மேச்சமே சுதிரகம் சுதிரம் மேச்சமே சுதிரம் மே சுதிரகம் சுதிரம் மே மே சுதிரஞ்சத சுதிரம் மே மே சுதிரஞ்ச சுதிரஞ்சத சுதிரகம் சுதிரஞ்ச மே மேச்ச சுதிரகம் சுதிரஞ்ச மே சுதிரமிதி சூதிரம் சமே மே தத மே மஜிதி மே சக்ஷேதம் பஷ்யா விதர்த்தரிதம் பஷ்யா நாகேதம் பஷ்யா ரபதி பரிஷ்டா ருதம் வரிஷிஷ்டம் அமிருதாயான்யாஹு சூரியோ வரிஷ்டோ அக்ஷபிர் விபாதி அனுத்யாவா பிருத்திவி தேவபுத்ரே ஈக்ஷாசி தபசோ யோனிஹி தபோசி ப்ரஹ்மணோ யோனிஹி ப்ரஹ்மாதி க்ஷத்ரஸ்ய யோனிஹி க்ஷத்ரமஸ்த்ருதஸ்ய யோனிஹி ருதமதி பூராரபே ஸ்ரத்தாம் மனசா தீக்ஷாம் தபசா விஷ்வஸ்ய புவனஸ்யாதிபத்ரி சர்வே காம யஜமானஸ்ய சந்து ஓம். ஸ்ரீயப்பதியான பரமாத்மாவினுடைய பரிபூர்ண கட்டாட்சத்தினாலே இன்றைய தினம் நல்ல நாள். இப்ப சொன்ன இந்த மந்திரத்தினுடைய பொருள் எல்லாம் இந்த வருஷம் பூராவும் எல்லோருக்கும் அமையணும், மேல் வரும் வருஷங்களிலேயும் அமையணும் அந்த வேத புருஷனுடைய திருவடிகாரத்தில் பிரார்த்தித்துக் கொள்றேன். இந்த மந்திரம் உயர்ந்த மந்திரம், சமகம்னு சொல்ல முடியாத மகா மந்திரத்திலே ரசோத்தாராஹோமம் பண்ணச்சு சொல்லக்கூடிய மந்திரம், ருத்ராபிஷேகம் பண்ற சமயத்தில் சொல்ல முடியாத மந்திரம். விசேஷமான இந்த ஒரு அம்பாட்டம் இப்ப சொல்லப்பட்டது கணம், இது உதகசாந்தியிலேயும் ஜபிப்பார்கள் இந்த அம்பாட்டத்தை. மங்களம் எனக்கு உண்டாகட்டும், சமயம்னா இதெல்லாம் எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கிறது. எல்லோருடனும் பிரியமா இருக்கணும், யாருடனும் சண்டை இருக்கக்கூடாது, உயர்ந்த ஐஸ்வர்யம் எனக்கு சித்திக்கட்டும். அது மாத்திரமில்ல, நேர்வழியில சம்பாதிக்கப்பட்ட திரவியம் என்னை வந்து அடையட்டும், கிருத்திரிமமான போனான வழியில வரும்படியான தனம் இருக்கு, அது சரீர சுத்தி வாக் சுத்தி மனசுத்தி இதையெல்லாம் காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு முக்கியமா எது வேண்டும்னா அர்த்த சுத்தி வேண்டும். சாஸ்திரம் வரும்புதியில அந்த அர்த்தத்துக்கு சுத்தி ஏற்படணும், அர்த்த சுத்தின்னா பணம். அந்த திரவியம் இருக்கே திரவிடஞ்ச திரவிடம் திரவிடஞ்சமே சொன்னோம், அந்த திரவிடம் நியாயார்ச்சிதமா இருக்கணும், அது வந்து என்னை அடையட்டும், அதனால என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். அது மாத்திரமில்ல, வேண்டிய ஞானம் என்னை வந்து அந்த பகவானை உணரும்படியான விஷயங்கள் எல்லாம் எனக்கு நன்கு ஸ்புரிக்கட்டும், பூர்ணமான சக்தி உடம்புல இருக்கட்டும். எதுக்காக அந்த சக்தினா நித்திய கர்மானுஷ்டானத்தை விடாமல் இருப்பதற்கு,